गोपिका जीवन स्मरणम जानकी कांत स्मरणम सद्गुरुनाथ महाराज की जय। श्री कृष्ण गोविंद हरे मुरारे 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 हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा प्रसादलेसेन
माया तु त्रिगुणात्मिका दुरतो याति मां हित्वा वासुदेवो गुरुर्मम इन्द्रनीलविकासेन स्वरूपेन हृति स्थितः यः पाति विषयेभ्यो मां वासुदेवो गुरुर्मम यस्य प्रेमरसाम्बोधो निमग्नमनसो मम त्रिनायितं जगत्सर्वं वासुदेवो गुरुर्मम करामलकवत्सर्वं यस्य कारुण्यवीक्षणात् शास्त्रार्थसागरं वेद्मि वासुदेवो गुरुर्मम विशदस्मे रहासेन हृदये निवसन् सदा चिनत्ति संशयं यो वै वासुदेवो गुरुर्मम यश्चकारन्तु सर्वज्ञं सङ्कस्पर्शेण बालकं स एव करुणा सिन्धो वासुदेवो गुरुर्मम अग्रिष्टजानुगमनं वात्सल्याजननी शिशुम् अनुयातीव मां पाति वासुदेवो गुरुर्मम क्वचित् पतन्तं संसारे समुद्रद्याभिरक्षति यो मां सर्वेश्वरो विष्णुर्वासुदेवो गुरुर्मम இதிகாசங்களிலேயே முதல் முதல் தோன்றின இதிகாசம் ராமாயணம் இந்த ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசமே நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னுட்டா கானத்தினாலதான் நமக்கு ராமாயணம்ங்கிற மகத்தான இதிகாசம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கையில பாராயணத்துல இருந்துட்டு இருக்கு அயோத்தியிலே ராமச்சந்திர பிரபுவுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பிராட்டிய பற்றி ஏதோ ஒன்று சொன்னான் அப்படிங்கிறதுனால சீதையே பரித்தியாகம் பண்ணிட்டார் ராமர் சீதையோ வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் இருந்துட்டு இருக்கா ராமச்சந்திர பிரபு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் ராமருடைய சுவாவம் என்ன அப்படின்ட்டா பார்க்கிறவாளுக்கு கடின சித்தம் உடையவர் போல கம்பீர புருஷனா இருப்பார் ஆனா ஹிருதயத்திலே அவ்வளவு பிரேமையே ரகசியமா வச்சிருப்பார் யாரும் அவ்வளவு சுலபத்துல கண்டுபிடிக்க முடியாது தர்பார் மண்டபத்துல வந்து உட்கார்ந்தார் ஆனால் இன்றைக்கு விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் ராஜரீகமான அலுவல்கள் எல்லாம் பார்த்துட்டு கம்பீரமா தனியா ஒரு அறையில போய் உட்கார்ந்துட்டு சீதையை நினைத்து நினைத்து அழுவார் இதுதான் ராமருடைய சுபாவம் யாராவது வந்து பிராட்டிய பற்றி பேசுறதுக்கு வந்தா கூட தனக்கு அதுல ரொம்ப ஆர்வம் இல்லாத மாதிரி காண்பிச்சுப்பார் ஆனா தனிமையில உட்கார்ந்துட்டு பிராட்டியோடு தான் இருந்த காலங்கள் எல்லாம் நினைச்சுண்டு குழந்தை மாதிரி குமுறி 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 அழுவார் இதுதான் கம்பீர புருஷனான ராமருடைய சுபாவம் வால்மீகி ஆசிரமத்திலே குஷலவர்களுக்கு தான் பண்ணின ஆதி காவியமான ராமாயணத்தை சந்த சொல்லி திருவ சொல்லி அந்த குழந்தைகளுக்கு பாடம் பண்ணி வைத்தார் அந்த கதையை இப்படி ஊர் ஊரா போய் சொல்லணும் இல்லையா அந்த குழந்தைகள்லாம் அயோத்திக்கு வந்தா ரத்யாசு ராஜமார்கேஷு அயோத்தியில் இருக்கக்கூடிய ராஜவீதிகள் எல்லாம் இந்த குழந்தைகள் கம்பீரமா போய் ராமருடைய கதையை சொல்லிட்டு இருக்கா அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு சத்சங்கங்கள் அங்கங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகளுடைய ஆசிரமங்கள் அங்கங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அங்கங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல எல்லாரும் இந்த குழந்தைய கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த கதையை சொல்ல சொல்றா அந்த ஆதி காவியமான ராமாயணத்தை கேட்டுட்டு ஒரு மகரிஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு அக்ஷதைகளை கையில எடுத்து மந்திரம் சொல்லி அந்த குழந்தையே க்ஷேமமா இருங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார் இன்னொரு மகரிஷி பார்க்கிறார் இந்த குழந்தைகள் எல்லாம் கதை சொல்லும் பொழுது இப்படி அப்படியும் திரும்பி திரும்பி சொல்றதுனாலே அதனுடைய கேசங்கள் எல்லாம் அப்படி அப்படியும் அலையறதுனாலே அந்த கேசத்தை பந்தனம் பண்ணிக்கிறதுக்காக அழகா ஒரு சாதனம் கொடுக்கிறார் இன்னொரு மகரிஷி கமண்டலம் கொடுக்கிறார்
இன்னொரு மகரிஷி, நான் பூணல் நூத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பூணல் எடுத்து கொடுக்கிறார். அந்தந்த குழந்தைகளே அந்தந்த அந்தந்த மகரிஷிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்றான். இப்படியே அயோத்தி வீதியில இந்த குழந்தைகள் எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரவச்சனம் உபன்யாசம் அப்படின்னு விட்டா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரமுகாளை கூப்பிட்டு அத்தகைய சத்சங்கத்தை ஆரம்பித்து வைக்கிறது, சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும் பொழுது ஒரு பிரமுகாளை கூப்பிடுறது அப்படிங்கறது ஒரு சம்பிரதாயமா இன்றைக்கு மட்டும் இல்லை அன்றைக்கும் இருந்திருக்கு. அதனால அயோத்தியில கதை நடக்கும் பொழுதெல்லாம் சில பேர் அந்த கதையை தலைமை தாங்கிறதுக்கு பரதாழ்வாரை கூப்பிடுறான், சில பேர் சத்ருகணனை கூப்பிடுறான், சில பேர் லக்ஷ்மணாழ்வாரை கூப்பிடுறான், இப்படி எல்லாரும் கதைக்கு கூப்பிடுறாளா? எல்லாரும் ஏதோ ஒரு உபன்யாசம் பிரவச்சனம் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு நான் வருவேன், எனக்கு நிறைய அலுவல்கள் இருக்கு, நான் முழுக்க இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு பரதாழ்வார் வந்தார். ஆனா அந்த குழந்தைகள் சொல்றத கேட்டு சொக்கி போயிட்டார். வந்தவர் அழுதுண்டே ராமகதையை கேட்கிறார். அது மாதிரி லக்ஷ்மணாழ்வாரும் கேட்கிறான், சத்ருகணனும் கேட்கிறான். இவர்கள் கேட்டு அத்தனை பேருக்கும் ஒரு ஆசை, நாம இந்த கதையை கேட்டோமே நம்ம அண்ணா அந்த கதையை கேட்கணுமே. இந்த குழந்தைகள் நம்முடைய குடும்ப கதையெல்லாம் சொல்றா, இந்த குழந்தைகள் யாரு யாருன்னு தெரியலே, ஆனா ரொம்ப அழகா ராமகதையை இப்படி சொல்றாளே அப்படிங்கறதுனாலே பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன் மூன்று பேரும் சேர்ந்து சேர்ந்து பேசிக்கிறான், எப்படியாவது ராமச்சந்திர பிரபுவே இந்த கதையை கேட்க வைக்கணும் அப்படிங்கறத பேசிக்கிறான். பரதாழ்வார் சொல்றார் லக்ஷ்மணனை பார்த்து, நீ போய் அண்ணா கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் சொல்றான், எனக்கு பயமா இருக்கு, நீ போய் சொல்லு. என்ன, ரெண்டு குழந்தைகள் நம்முடைய தேசத்துல வந்திருக்கா, உபன்யாசம் பண்றா, அவ்வளவுதானே? அந்த விஷயத்த கூட சொந்த சகோதரர்கள் ராமர் கிட்ட பேசறதுக்கு பயப்படுவா அப்படின்னு விட்டா ராமருடைய காம்பீரியம் எத்தகையது அப்படிங்கறது தெரியறது. சொந்த சகோதரர்கள் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, ரெண்டு குழந்தைகள் நம்முடைய அயோத்தி வீதியிலே நடக்கக்கூடிய சத்சங்கங்கள் எல்லாம் ராமகதையை சொல்லிட்டு இருக்காங்கிற அந்த விஷயத்தை சொல்றதுக்கு பயப்படுறான் அப்படின்னு விட்டா பயங்கிறத விட ஒரு தயக்கம். ஆனா ராமரை பார்த்தா என்னவோ குளிர்ச்சியா தான் இருக்கார். அவர் கோபப்பட்டார்னு கிடையாது, அனாவசியமான ஒரு வார்த்தை பேசினார்னு கிடையாது, அனாவசியமான சேட்டைகள் கிடையாது. இருந்தாலும் கூட என்னவோ ஒரு பயம் தயக்கம் அப்படின்னு விட்டா அது பகவத் சுவாவத்தினால ஏற்படக்கூடியது. ஆனா ஒரு சந்தர்ப்பம் இவர்களுக்கு சாதகமா அமைஞ்சது. ராமர் சாயரக்ஷையிலே இப்படி உப்பரிகையிலே இப்படி பத்தி உலாத்தின் இருக்கார் பகவான் இல்லையா? பகவானுக்கே பத்தி உலாத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனாலே ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடிய உப்பரிகளே இப்படி பத்தி உலாத்தின் இருக்கும் பொழுது இந்த குழந்தைகள் பக்கத்துல ஏதோ ஒரு சபையிலே ராமாயணம் சொல்றது இவருடைய காதல வந்து விழர்த்து. குஷலவர்கள் ராமாயணம் சொல்லும் பொழுது ராமாயணத்தை கான ரூபமா தான் சொன்னான் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கும் கூட கும்பகோணத்திலே ராமசுவாமி கோவில் இருக்கு. ராமசுவாமி கோவில்ல ஏகாசனத்திலேயே பிராட்டி பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, சாலக்கிராம திருமேனி. அந்த கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ராமசுவாமி கோவில்ல போய் பார்த்தா ஒரு மூளையில ஹனுமார் இருக்கார், ஹனுமாருடைய கையில வீண இருக்கு, வீணா கான ஹனுமார் வீணைய வாசிச்சுண்டே ராமாயண ஸ்லோகங்களை சொல்லிட்டு இருக்கார். ராமாயண ஸ்லோகங்களை வீணையிலேயே வாசிக்கிறார் அப்படிங்கறதுனாலே கானமா தான் வால்மீகி இந்த ராமாயணத்தை பண்ணினார். இது காவியமா இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் இப்படி வீதியில தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் கோணஸ்மின் தம்ப்ரதாம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்ய வாக்கியோ திருடவிரத குழந்தைகள் சொல்றது ராமருடைய காதல் அப்படி வந்து விழர்த்து. மறுநாள் கவனிக்கிறார், கந்தர்வ ராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திர காந்தானதம் ராமம் அதீவ பிரிய தர்ஷனம். ராமர் இந்த கானம் மயக்கிறது. கானம் எல்லாரையுமே மயக்கும் இல்லையா? பிறந்த ஒரு குழந்தைய தூங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவ அம்மா அந்த குழந்தைய ஒரு தொட்டில இட்டு தூளியில அந்த குழந்தைய போட்டு
அறாரோ அறிவரோ நீ யாரோ நான் யாரோன்னு பாடுறா. பிறந்த குழந்தைகிட்ட கூட வேதாந்தத்தை சொல்றது நம்முடைய மதம். குழந்தை குழந்தைய பார்த்து அம்மா என்ன பாடுறான்னா, ஜென்மாந்திரத்துல நீ யாருக்கு குழந்தையா இருந்தியோ, ஜென்மாந்திரத்துல உனக்கு யார் அம்மாவோ, இந்த ஜென்மாவிலே நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு அம்மா, அடுத்த ஜென்மாவிலே உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் வரப்போறதுன்னு தெரியல. நீ யாரோ நான் யாரோ, பகவான கூட மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னா செய்த வண்ண சிறு தொட்டில் ஆழ்வார்கள்லாம் பகவானுக்கு கூட தாலாட்டு பாடுறா இல்லையா. இப்படி பிறந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடும் பொழுது அந்த குழந்தை அப்படியே கம்மன் இருக்கு. அப்ப அம்மா பார்க்கிறா குழந்தை தூங்கி பெடுத்து நம்ம அடுப்பங்கரையில போய் ஏதாவது காரியம் பண்ணலாம்னு போனா அந்த குழந்தை வீல்னு அழர்த்து அங்கிருந்து வரா. அம்மா சரியனே, இன்னும் தூங்கல, இத்தனாடி என்ன பண்ணின, எவ்வளவு நாள் நான் தொண்டை கிழிய பாடுறது, கை வலிக்கிறது எனக்கு ஆட்டி. இந்த குழந்தை இவ ஆடுற இவ ஆட்டு தூளி ஆட்டின்றே பாடிட்டு இருந்தாலே ஏன் பேசாம இருந்ததுன்னா, அவ ஒன்னும் சங்கீத சாஸ்திரங்கள்லாம் கத்துக்கல, அவ ஏதோ அபஸ்வரமா ஒரு பாட்டு பாடுறாளே அந்த பாட்டுல கூட குழந்தை மழங்கி படுத்து. இப்படி விட்டா கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிசு, அந்த சிசுவும் கானத்துல மயங்கிறது. கிராமத்துல எல்லாம் ஏதாவது ஒரு புத்துல பாம்பு இருக்கு பிடிக்கணும்னா அந்த பாம்பு பிடாருக்கானே அவன் வந்து மகுடி ஊதறான், அந்த மகுடி ஊதினா அந்த பாம்பு பொஸ்ன்னு வெளியில வரது. அவன் அந்த அப்படியே வாசிச்சுன்னு இருக்கும்பொழுது அப்படியே தலைய ஆட்டும், அதுல அப்படி பெருசா இருக்கும், அதால மண்டையில பட்டுன்னு போட்டுடுவான் பிடிக்கிறதுக்காக. நல்ல நாதஸ்வர வித்வான்கள்லாம் கிராமத்துல வந்து புண்ணாகவராளி செஞ்சுருட்டி போன்ற ராகங்கள்லாம் வாசிக்க மாட்டா, பயப்படுவான் பாம்பு கிளம்பி வந்துடும் எந்த புத்துல இருக்கோ. கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிசுவும் கானத்துக்கு மயங்கிறது, பல்லிலேயே விஷத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பாம்பும் கானத்துக்கு மயங்கிறதுன்னா சர்வேஸ்வரனான பகவான் ஏன் கானத்துக்கு மயங்க மாட்டான். தியாகராஜ சுவாமிகளே சொல்றார், நான் சங்கீதம் கத்துக்கிறதுக்காக என்னத்துக்காக ஒரு சபையில போய் நான் பாடி ஏதோ டாலர் வாங்கி போட்டு சம்பாவனை வாங்கிக்கிறதுக்காக இல்ல. சங்கீத சுபாவமா கோகில கண்டம் உண்டு, நாட்டியம் ஆடினா அழகா இருக்கும். பக்தியே ஒரு ஸ்திரீயா இருக்கிறதுனாலே அந்த ஸ்திரீக்கு சங்கீதம், அந்த ஸ்திரீக்கு நாட்டியம், அந்த ஸ்திரீகளுக்கு அழகா கோலம் போடுறது, அழகா பூத்தொடுக்கிறது, அழகா அலங்காரம் பண்றது, இதெல்லாம் பக்திய புஷ்டியாக்கும். அதுதான் தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், சங்கீத பக்தி வீணா சன்மா. அனுபவிக்க முடியாதுன்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்றார். ஒரு கீர்த்தனையில ராமரை பார்த்து சொல்றார், வால்மீகி சொல்லும் பொழுது சொல்றார், ராமருக்கும் சங்கீதம் நன்னா தெரியுமா, ராமருக்கு ஏன் சங்கீதம் நன்னா கத்து வச்சிருக்காருன்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்றார். பின்னாடி தியாகராஜன் ஒரு பக்தன் வரப்போனாம், அவன் நாதோபாசனை பண்ண போறான், அந்த நாதோபாசனை பண்ணும் பொழுது அவன் பாடக்கூடிய ராகங்களும் அந்த சங்கீதத்தையும் தான் அனுபவிக்கிறதுக்காகவே ராமர் சங்கீதம் கத்து வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். ராமச்சந்திர பிரபு இப்படி உப்பரிகள் இருக்கும் பொழுது இந்த குழந்தைகள் இப்படி கானம் பண்றது இல்லையா, ராமாயணத்தை அவருடைய காதல வந்து விழர்த்து தன்னை மறந்து தலை ஆற்றார். பக்கத்துல பரதாழ்வார் நிற்கிறார், லக்ஷ்மணாழ்வார் நிற்கிறார், எல்லாரும் கை கட்டிட்டு நின்னு இருக்கா. அவர்களை பார்த்து கேட்கிறார், யார் பாடுறா, இந்த சந்தர்ப்பத்துக்கு தானே அவர்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தா. ராமரை பார்த்து சொல்றார், ரூப லட்சண சம்பன்னோ மதுர ஸ்வர பாஷினோ பிம்பா திவோதிதோ பிம்போ ராமதேகா ததா வரோ. இந்த
ஊருக்கு ரெண்டு குட்டி குழந்தைகள் வந்திருக்கானா ரூப லட்சண சம்பண்ணோ அந்த குழந்தைகள் வாய திறந்தா முத்து முத்தா வந்து விழு மதுரஸ்வர பாஷினோ அந்த குழந்தைகளை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னுட்டாம் உங்களை நீங்க கண்ணாடியில பார்த்துட்டு அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து வா அப்படின்னு கூப்பிட்டா அதுல இருந்து ரெண்டு குட்டி குழந்தைகள் புறப்பட்டு வந்தா எப்படி இருக்கும் பிம்பாதி ஓதிதோ பிம்போ ராமதேகா ததாபரோ அந்த குழந்தைகளுடைய புஜம் அந்த குழந்தைகளுடைய கண்டம் அந்த குழந்தைகளுடைய திருமேனி எல்லாம் உங்களை மாதிரி அச்சா உருவா அப்படி இருக்கு கண்கள்ல இருக்கக்கூடிய கருணைய பார்த்தா பிராட்டி மாதிரி இருக்கு அந்த குழந்தைகள் அப்படி இருக்காளா அது மட்டும் இல்ல அந்த குழந்தைகள் என்ன கதையை சொல்றா தெரியுமா நம்முடைய குடும்ப கதையை சொல்லிட்டு இருக்கா மெதுவா லட்சுமண ஆழ்வார் சொல்றார் நாங்கெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை நீங்க கேட்கணும் ஒரு சபையிலே என்னுடைய கதையை சொல்லுன்னு நான் கேட்டேனானால் நான் ஒரு மானியா யாரையாவது கூப்பிட்டு இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசணும் என்னை பத்தி கொஞ்சம் பேச ஓ மானியா கூச்சம் வேண்டாம் உடம்புல அதனால ராமர் சொல்றார் என்னுடைய கதையை பேசுறதே நான் சபையில கூப்பிட்டு எப்படி கேட்கறது இருந்தாலும் ராமருக்கு உள்ளுக்குள்ள அதை கேட்கணும்னு ஒரு ஆசை ஏன் ஆசை அப்படின்னு ராமருக்கே முழு ராமாயணம் தெரியாது 14 வருஷங்கள் இவர் வனவாசம் இருக்கும் பொழுது அயோத்தியில என்ன நடந்ததுன்னு முழுக்க தெரியாது பிராட்டி 10 அசோகவனத்துல என்ன தவிச்சாங்கிறது எல்லாம் அனுமான சொல்லி கேள்வியை தவிர முழுக்க தெரியாது அதனால ராமச்சந்திர பிரபுக்கே முழுக்க தன்னுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு ராமர் ஏதோ இப்படி ஒரு அவதாரம் பண்ணினார் அந்த அவதாரம் ரொம்ப அழகா அவரே எதிர்பார்க்காத விதத்துல அமைஞ்சுடுச்சு அதனால அந்த கதையை கேட்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்றார் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துல நான் ஒரு யஜ்ஞம் பண்ண போறேன் யஜ்ஞத்துல ஒரு விதி விராம காலத்திலே கதாசிரவணம் பண்ணணும்ங்கிறது ஒரு விதி அதனால அந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துல யாகம் பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளை வர சொல்லு விராம காலத்துல அந்த குழந்தைகள் கதை சொல்லட்டும் நான் கேட்கிறேன் அந்த குழந்தைகள் வந்தது கம்பீரமா உட்கார்ந்துட்டது பயப்படல பெரிய சதை சக்கரவர்த்தியான பிரபு உட்கார்ந்துருக்கான் அந்த குழந்தை ஆரம்பிச்சு கம்பீரமா ராமாயணம் சொல்லிட்டு வருது ராமர் ஏதோ அந்த குழந்தைகள் சொல்லட்டும்னு அப்படி இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க வந்துட்டார் நாகம்பசாமி வைகுண்டேன யோகி ஹிருதயேரவோ மத்பக்தாஹ யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா சொல்றார் இல்லையா நாரதா வைகுண்டத்துல வந்து என்ன தேடாது வைகுண்டத்துல இல்லைனா யோகிகளுடைய ஹிருதயத்துல கூட நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாது ஆனா எங்க என்ன கானம் பண்றாளோ அந்த இடத்துல நான் இருக்கேன் அந்த கானம் கூட எப்படி இருக்கணும்னு பாகவதத்துல சொல்றார் அதோ திருஷ்வா வைஷ்ணவ சித்தேஷு பக்தி அலௌகிகம் நிஜ லோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலதாம் எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ அந்த சத்சங்கத்தெல்லாம் பகவான் பார்த்துட்டே இருக்கானோ அதோ திருஷ்வா வைஷ்ணவ சித்தேஷு அந்த சத்சங்கத்திலே பணமோ காசோ ஆடம்பரமோ டம்பமோ புகழோ இதெல்லாம் லட்சியமா இருந்தா பகவான் அங்க வரதில்லை அதோ திருஷ்வா வைஷ்ணவ சித்தேஷு பக்தி அலௌகிகம் லௌகிக கலப்பில்லாத அலௌகிகமான ஒரு சத்சங்கமா இருக்குமானால் அதோ திருஷ்வா வைஷ்ணவ சித்தேஷு பக்தி அலௌகிகம் நிஜ லோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலகா சாட்சாத் வைகுண்டத்தை கூட விட்டுட்டு அந்த இடத்துக்கு பகவான் வந்திருக்கான்னு வந்துடுறான்னு சொல்றது இல்லையா பாகவதம் அந்த மாதிரி ராமர் என்ன பண்ணினார் அந்த குழந்தைகள் ராமாயணம் சொன்ன ஆரம்பிச்ச உடனே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 அந்த குழந்தைகள் முன்னாடி கண்ணீரும் கவலையுமா கதை கேட்கிறார் இந்த குழந்தைகள் எப்படி முடிக்கிறது அப்படின்னுட்டா அயோத்தியில் இருக்கக்கூடிய சர்வஜனங்களும் சௌக்கியமா இருக்கா அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை அயோத்தியில் இருக்கக்கூடிய சர்வஜனங்களும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவர்களுக்கெல்லாம் ராஜாவா ராமச்சந்திர பிரபு இருக்கார் ஆனா ராமச்சந்திர பிரபுவுடைய குடும்பத்துல மட்டும் சௌக்கியம் இல்லை ஏன் அப்படின்னுட்டா ராமரை ரட்சிக்கிறதுக்கு இன்னொருத்தர் இல்லை ராமருடைய குடும்பத்துல கூட சௌக்கியம் வந்துட போறது
ஏனா ராமருக்கும் சௌக்கியம் கொடுக்கக்கூடிய ராமாயணம் வந்துட்டதுனாலே. பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம். ராமாயணத்துக்கு துதி பலம் சொல்றார் பூர்த்தி பண்ணும் போது வால்மீகி. தனவிருத்தியும் தானிய விருத்தியும் குடும்ப விருத்தியும் எல்லாம் சொல்லிட்டு வரார் இல்லையா. இந்த ராமாயணத்தினாலே விஷ்ணுவுக்கு சாநித்தியம் வரும், விஷ்ணுவுக்கு பலம் வரும். அது சத்தியம் ஆகணும் இல்லையா. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கேட்கிறார், நீங்க யாரு? சக்கரவர்த்தி கேட்கிறான் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து, யாரு? இந்த குழந்தைகள் கொஞ்சம் கூட யோசிக்கல, நாங்க வால்மீகியினுடைய சிஷ்யர்கள். என்ன சம்பாவனை வேணும்? என்னுடைய குரு ஒன்றும் வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அவர் வந்திருக்காரா? வரல. வால்மீகியை பல்லுக்கு அனுப்பி இந்த சபைக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு உடனே வால்மீகி வந்தார். இந்த குழந்தைகளை அருமையா தயார் பண்ணிருக்கேன், அருமையா கதை சொன்னா, சம்பாவனை கேட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டா, நீங்க என்ன சொல்றீங்களோ கொடுக்கறேன். வாக்கு மாறமாட்டியே? மாறமாட்டேன். நீ திரும்பி பிராட்டியோட சேரணும், அதுதான் சம்பாவனை. வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா ராமர், திரும்பி சீதா ராமரா ஆனார் அப்படின்னுட்டா, ராமருடைய குடும்பத்தையே சேர்த்து வச்சது ராமாயணம். அந்த ராமாயணத்தை ராமர் சிரவணம் பண்ற மாதிரி பண்ணினது கானம். இப்ப கானத்துக்கு எவ்வளவு பிரபாவம் பத்தேலா? ஸ்ரீமத் பாகவதத்திலே பகவான் ராசம் பண்றான். ராசத்தை ஐந்து அத்தியாயங்கள்னாலே சுகபிரம்ம வர்ணிக்கிறார். பகவான் அபிதா ராத்ரி சரத்து புள்ள மல்லிகா விக்ஷதம் தும் மனசக்ரே யோகமாயா உபாஷ்ரித. ஐந்து அத்தியாயத்தினால ராசத்தை சொல்லும் பொழுது, அந்த பகவான் அவர்களோட ராசக்கிரீட பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு சௌபக மதம் அப்படின்னு ஒரு மதம் வந்ததுனாலே பகவான் அந்தர்தானம் ஆயிட்டான். கோபிகள்லாம் என்ன பண்றா, பகவான் நம்ம கூட இவ்வளவு நாடி இருந்து ராசம் பண்ணினானே, விளையாடினானே, பகவான் மறைந்து போயிட்டானே, அந்த பகவானை திரும்பி நம்ம இடத்துக்கு வரத்துக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு விரதம் இருக்கலாமா? இல்லை ஏதாவது ஒரு மந்திரத்தை அக்ஷர லட்சணம் ஜபம் பண்ணலாமா? இல்லை ஏதாவது ஹோமம் பண்ணலாமா? ஏதாவது தபஸ் பண்ணலாமா? அவர்கள் எல்லாம் அப்படி சிந்திக்கல. எல்லாரும் சேர்ந்துண்டு யமுனக்கரைக்கு வரா. யமுனக்கரையில வரும்பொழுதே துளசிய பிரார்த்தனை பண்ணி, தேவரா கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே இப்படி வரா. எல்லா கோபிகளும் உட்கார்ந்துண்டா, பகவான பாடுறா. ஜயந்தி தேதிகம் ஜன்மனா பிரஜா இந்திரா சரஸ்வதி தைவ திருஷ்யதா அவர்கள் கீதம் பாடி முடிச்ச உடனே பகவான் அங்க பிரத்யட்சம் ஆயிட்டான். 18 அப்படிங்கிற ஒரு சங்கிய இருக்கே, அது ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. மகாபாரதங்கிற பெரிய லட்சம் ஸ்லோகங்களுடைய ஒரு இதிகாசம் பண்ணின வியாசர் அதை 18 பர்வாக்களா பண்ணினார். புராணங்கள் 18, உபபுராணங்கள் 18, அந்த மகாபாரதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவத்கீதை 18 அத்தியாயங்களா இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனம் பண்ணும் பொழுது வேதவியாசர் 18,000 ஸ்லோகங்களா பண்ணினார். அதுக்குள்ளே இந்த கோபிகா கீதத்தை 18 ஸ்லோகங்களா வச்சார் அப்படின்னுட்டா, பாகவதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னுட்டா, கோபிகா கீதம். பாகவதத்துல உனக்கு எது தெரியலனாலும் பரவாயில்ல, கோபிகா கீதத்தை சொல்லிட்டு இருந்தாலே போறும், பகவான் வந்துடுவான். கோபிகளுக்கு பகவான் அப்படித்தானே பிரத்யக்ஷமானாம். அதனாலே கோபிகா கீதத்தை மட்டும் பாகவதத்திலே 18 ஸ்லோகங்களா வியாசர் எழுதியிருக்கார். அப்படி அந்தர்தானமான பகவானே திரும்பி கோபிகைகிட்ட கொண்டு விட்டது கீதம் அப்படின்னு விட்டா, கானத்துக்கு என்ன பெருமை? நாராயண தீர்த்தர்னு ஒரு மகாத்மா ஆந்திர தேசத்துல இருந்தார்.
ஆந்திர தேசத்தில் இருக்கும் பொழுது அவர் சாஸ்திரங்கள் படித்தவர், வேத அத்தியாயனம் பண்ணினவர், யாகயஜ்ஞாதிகள்லாம் பண்ணினவர், நல்ல ஸ்ரௌதி வித்வான் அனுஷ்டாதா. ஏதோ ஒரு காரியமா பக்கத்து கிராமத்துக்கு போறார், தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரணும் மத்தியான வேளையில. அந்த காலத்திலே நதிகளுக்கெல்லாம் பாலங்கள் இருக்காது, ஒரு நதியை தாண்டி தான் இவருடைய வீட்டுக்கு வரணும். அவர் அந்த நதியை தாண்டி அவர் வீட்டுக்கு வரும்பொழுது கிடுகிடுகிடுன்னு நடந்து வரும்பொழுது பிரவாகமா நதியில வெள்ளம் வர ஆரம்பிச்சுடுத்து, திரும்பியும் போக முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. அப்ப அவருக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஆதிசங்கரருடைய சரித்திரத்திலே ஒரு முதல்ல வந்து அவருடைய காலை பிடிச்சிருந்தது ஆரியாம்பாள் அழகா. பகவத் பாதால் சொல்றார், எனக்கு சன்னியாசம் வாங்கறதுக்கு நீ அனுமதி கொடுத்தீட்டியானால் அது மறுபிறப்புக்கு சமம், அதனால முதல்ல விட்டுடும்னு. உடனே முதல்ல விட்டுடுத்து இல்லையா, அவர் வைதிகரா இருக்கிறதுனால சாஸ்திரம் தெரிஞ்சவர்னாலே அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு அங்கேயே சன்னியாச மந்திரத்தை ஜபம் பண்ணி மானசிகமா சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசத்துல அவருக்கு இஷ்டம் இல்லை, லட்சியம் பிராணனை காப்பாத்திக்கணும். சன்னியாச மந்திரத்தை ஜபம் பண்ணி மானசீகமா அவர் சன்னியாச ஆசிரமம் சீகரிச்சுட்ட உடனே வெள்ளம் குறைஞ்சொடுத்து வீட்டுக்கு வந்துட்டார். பண்ணின பிரதிஜை மறந்து போயிடுத்து. வீட்டினுடைய கதவை தட்டுறார். அவ பத்தினி வந்து நமஸ்காரம் பண்ணி, எப்ப சன்னியாசம் வாங்கிட்டே நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, நீங்க வேற வீட்டுக்கு பிக்ஷைக்கு தானே போகணும் அப்படிங்கிறார். அவருடைய சங்கல்பம் அத்தகைய சத்சங்கல்பமா இருக்கிறதுனாலே அவருடைய காஷாய வஸ்திரமும் தண்டமும் கமண்டலமும் அவளுடைய கண்களுக்கு தெரிகிறது. அங்கிருந்து கிளம்பினார், திருப்பதி போனார், திருவெங்கடத்துல சில காலம் இருந்தார். ஒரு வெள்ள பன்றி வரை அந்த பன்றியை தொடர்ந்துட்டே வரகூருங்கிற கிராமத்துக்கு வந்தார். வரகூர்லயும் சீனிவாச பெருமாள் இருக்கார். நாராயண தீர்த்தர், கிருஷ்ணலீலா, தரங்கிணி அப்படின்னு பாகவதத்துடைய தசமஸ்கந்தத்தை அநேக கீர்த்தனங்களா பாடியிருக்கார். அந்த அநேக கீர்த்தனங்களா பாடும் பொழுது எத்தியானவர் ராத்திரி 10-11 மணிக்கு அந்த சீனிவாசனுடைய சன்னதி கோவில் சாத்தின பிறகு அந்த கோவிலுக்கு வருவார். கையில ஒரு தம்புராவை வச்சுட்டு ஒரு எதி நர்த்தனம் பண்ணி பாடுவார். அப்படியே ராத்திரி அந்த கிராமத்துல எல்லாருடைய காதல விழும். ஏகி மோதம் கிருஷ்ணா கிருஷ்ணா நடந்து வருதையே அது மாதிரி வய கலவகிருஷ்ணா நடந்து வருவே அப்படின்னு உடனே கிருஷ்ணர் என்ன பண்றான், ஒரு குட்டி யானை நடந்து வரா மாதிரி வரா. நாராயண திருத்தர் பார்த்து சொல்றார், இல்ல இல்ல யானை மாதிரி இல்ல, யானை ஒண்ணு பண்ணுமே காத தானா ஆட்டுமே ஆட்டல பத்தியா தவ சன்னியாசி கீர்த்தனம் பண்ணக்கூடாது, சன்னியாசி நிருத்தியம் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு சன்னியாசியா இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, இது சாஸ்திர விரோதம் அப்படின்னு சொல்றார். உடனே நாராயண தீர்த்தர் சொல்றார், நான் என்ன பண்றது, நானும் பாடக்கூடாது ஆடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த கோபாலன் சும்மா என்ன விட மாட்டேங்கிறானே, என்ன பாடு ஆடுங்கிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொல்றா, இதெல்லாம் உன்னுடைய கற்பனை, பகவானாவது உன்னை பார்த்து ஆடுங்கிறதாவது பாடுங்கிறதாவது அப்படின்னு சொல்லும் பொழுது மறுநாள் என்ன பண்றார், அந்த கிராமத்தில் இருக்கிற யாரெல்லாம் ஆக்ஷேபிக்கிறாளோ அவள் எல்லாம் வர சொல்றார். கிருஷ்ணம் கலைய சகி சுந்தரம் கிருஷ்ணம் கலைய
அவருடைய வேணு கானமும் நூபுர துவனியும் எல்லாருடைய காதலையும் விழர்த்து. யாரும் ஆச்சரியப்பட்டார், இவர் பாடும் பொழுது பகவான் இவருக்கு பிரத்யட்சமா தெரிகிறா, அந்த யோக்கியதை அவர்களுக்கு இல்லாததுனாலே பகவானுடைய வேணு கானமும் பகவானுடைய காதல் காதல் இருக்கக்கூடிய நூபுர துவனியும் அவர்களுக்கு விழுந்தது. அவர்கள் எல்லாம் நாராயண தீர்த்தரை பார்த்து உங்களை ஆட்சேபிச்சது சரிதான் அப்படின்னா, என்ன இப்படி சொல்றேன், நாங்க ஆட்சேபிக்கலாம், எங்களுக்காவது வேணுகானம் என்னைக்காவது காதல விழப்போறதா, பகவானுடைய நூபுர துவனியை நாங்க என்றைக்காவது கேட்க போறோமா? அதனாலே விஷ்ணோர் கானஞ்ச நிர்தியஞ்ச நடனஞ்ச விசேஷதா பிரம்மண் பிராமண ஜாதி நாம் கர்த்தவியம் நித்திய கர்மவது. பகவானுக்கு கானமும் அவனுடைய பாடல்களை பாடி நிருத்யம் நடனம்ங்கிறது விஷ்ணுக்கு ரொம்ப விசேஷமானது. நாராயண தீர்த்தருடைய சரித்திரத்தில் இப்படி நடந்ததா, தமிழ்நாட்டிலே ஒரு பாகவத கிராமம்னா ஊத்துக்காடு, அந்த ஊத்துக்காடு கிராமத்திலே தமிழ்நாட்டிலே சில கிராமங்கள் எல்லாம் மருதாநல்லூர், ஊத்துக்காடு, கோவிந்தபுரம், ஆலங்குடி, இதுக்கெல்லாம் பெரம்பூர், இதுக்கெல்லாம் பாகவத கிராமங்கள்னு பேரு. என்ன காரணம் அப்படின்னு விட்டா, சத்குரு சுவாமிகள், ஸ்ரீதரையாவால், பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் எந்த கிராமத்துல எல்லாம் சஞ்சாரம் பண்ணி அந்தந்த கிராமத்துல பாகவத தர்மத்தையும் பாகவதத்தையும் உபன்யாசம் பண்ணினாலோ அந்த அந்த கிராமங்கள் எல்லாம் வருஷா வருஷம் ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், பஜன மடம் இதெல்லாம் ஏற்பட்டதுனாலே, எல்லாருமே நாமசூத்திரம் வாங்கிட்டு நாம ஜபம் பண்ணினதுனாலே அத்தகைய கிராமங்களுக்கு எல்லாம் பாகவத கிராமங்கள்னு பேரு. அந்த ஊத்துக்காடு கோவில்ல போய் பார்த்தா ஒரு கிருஷ்ணன் இருக்கான், ரொம்ப அழகான கிருஷ்ணன், காளிய நர்த்தன கிருஷ்ணன். அநேகமா காளிய நர்த்தன கிருஷ்ணனை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். நவநீத நாட்டிய கிருஷ்ணன், கையில வெண்ணை வச்சுட்டு நர்த்தனம் பண்ணக்கூடிய கிருஷ்ணன் இருப்பான், துபுஜ வேணுகோபாலன் இருப்பான், சதுர்புஜ வேணுகோபாலன் இருப்பான், பாமருக்மிணியோட சேர்ந்த கிருஷ்ணன் இருப்பான். இப்படி கிருஷ்ணனுக்கு பல விதமான அவசரங்கள் இருந்தா கூட காளிய நர்த்தனா கிருஷ்ணனை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காளிய நர்த்தனன் கிருஷ்ணன்ட்டு இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு, அப்படி வாழை பிடிச்சிட்டு இருக்கான் பகவான், ஒரு கால் அந்த காளியனுடைய சிரசுல இருக்கு, ஆனா அந்த வாழை அப்படி பிடிச்சிட்டு இருக்கானே அப்படியே நிற்கிறான், ஒரு குதி குதிக்கிறது இல்லையே அப்படி இருக்கான். அந்த காளியனுடைய சிரசுக்கும் கிருஷ்ணனுடைய பாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு சின்ன காகிதத்தையோ ஒரு நூலையோ விட்டு பார்த்தா அப்படி வந்துடும் அது. அந்த வாழனுடைய நுனியை அப்படி பிடிச்சிட்டு அதுல பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணன் நிற்கிறான், ரொம்ப ஆச்சரியமான கிருஷ்ணன். அந்த ஊர்ல ஒரு பக்தர் இருந்தா, கிருஷ்ண பக்தே, அவளுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல கிடைச்ச கிருஷ்ணன் அது. ஊத்துக்காடு வெங்கட கவி அந்த கிருஷ்ணனை தான் உபாசனை பண்ணினார். அதனால எல்லா பாட்டிலையுமே கொண்டு முடிக்கும் போது, காளியன் திறத்திலே கதித்த பதத்திலே என் மனதை இருத்தி கனவி கனவினோடு விரவி விரவினோடு கலின் துருக வரம் தருக பரங்கருணை பால்வடியும் மோகம் நினைந்து நினைந்து முள்ளும் பரவச எப்பேற்பட்ட ஒரு பாகவதர் அப்படின்னு நாம சங்கீர்த்தனத்துல அவ்வளவு ருச்சி அவருக்கு. பாகவதர் நேற்றுக்கே பாகவதாளுடைய லட்சணங்கள்லாம் சொன்னேன். நாமே இப்படி எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட சொல்றா இல்லையா, எப்ப பார்த்தாலும் நாமா நாமான்னு சொன்னா, ஆச்சா ஒரு யோகம் பண்ணணும், யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதி அஷ்டாங்க யோகம் பண்ணணுமாக்கம். நூறுத்தர் வருவார், இல்ல சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி சன்னியாசம் வாங்கிட்டு பிரம்ம விசாரம் பண்ணணும், நான் சரீரம் இல்லையே, நான் பிராணன் இல்லையே, மனசு இல்லை, அறிவு இல்லை, அழியாத ஆத்மா, சுத்திர பாஷ்யம் கேட்கணும், உபனிஷத் பாஷ்யம் கேட்கணும், பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்லுவா. இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய சாதனையை சொல்லுவா இல்லையா, சொல்லும் பொழுது நமக்கே பத்து பேர் சொல்லும் பொழுது நமக்கு ஸ்திர புத்தி இல்லாததுனாலே, ஓஹோ நம்ம இப்படி எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கிறது போறாது போல இருக்கு, நம்மளும் தியானம் பண்ணணும் போல இருக்கு, யோகம் பண்ணணும் போல இருக்கு, சன்னியாசம் வாங்கிட்டு பிரம்ம விசாரம் பண்ணணும் போல இருக்குன்னு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுடும். அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த நாமங்கிறது கதி இல்லாதவனுக்குப்பா, ஒன்றும் லாயக்கு இல்லாதவனுக்கு நாமா,
இது நம்முடைய காலத்திலேயே ஊத்துக்காடு வெங்கடகவி காலத்திலேயே சொல்லியிருக்கா பலருக்கு. நம்ம கிட்ட கேட்கிறவங்களுக்குலாம் நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இல்லையா, ஆனா ஊத்துக்காடு வெங்கடகவி அன்றைக்கே இதுக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்கார். என்ன சொன்னார், யார் என்ன சொன்னாலும் அர்ப்பணம் பண்ணி கூடியிருக்கக்கூடிய சாதுக்களோட சாப்பிட்டு மத்தியானம் ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ லேக்கணம் பண்ணி சாயங்காலம் சங்கீர்த்தனம் பண்ணி இல்லைன்னா பிரவச்சனம் பண்ணி டோலோத்சவம் பண்றது அப்படிங்கிறது வெளிப்படையான பாகவத தர்மம். பாகவத தர்மத்திலே எந்த விருத்தியும் கிடையாது, ஒரே ஒரு விருத்தி தான் உஞ்ச விருத்தி. அந்த உஞ்ச விருத்திக்கு என்ன பிரமாணம் அப்படின்னுட்டா, அங்கிருந்து கைகையை சொல்றான், இன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே இந்த அயோத்தி ராஜ்யத்தை விட்டுட்டு நீ கிளம்பிடணும் அப்படின்னு ராமச்சந்திர பிரபுவை பார்த்து சொல்ல, ராமச்சந்திர பிரபுவுக்கு காட்டுக்கு போகணுங்கிற கவலை இல்லை, ஒரே ஒரு கவலை இவ்வளவு தனக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கௌசல்யை எப்படி சமாதானப்படுத்துறது. கௌசல்யனுடைய அரண்மனைக்கு வரார், அப்படியே கையை பசைஞ்சிட்டு நிற்கிறார். எப்படி அந்த சம்பாஷணையை ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கிறார். பக்கத்துல ஒரு சிம்மாசனம் இருக்கு, அந்த நாற்காலியிலே தாயார் ராமச்சந்திர பிரபுவை பார்த்து சித்த உட்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது ராமர் சொல்றார், எனக்கு சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு இப்ப நேரம் வரலே, தர்பாசனத்துல உட்கார்றதுக்கு நேரம் வந்திருக்கு அப்படிங்கிறார். கௌசல்ய பதறா பதறும் பொழுது சொல்றார் ராமரை பார்த்து, என்னையும் காட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, நீ காட்டுக்கு வந்து என்னமா பண்ணுவ, அதிருஷ்ட துக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம் பதகா மயி ஜாதோ தசரதாது கதம் உஞ்சேன வர்த்த ஏது. ராமா நீ உஞ்சிவர்த்தி எடுத்துட்டு வா, அந்த உஞ்சிவர்த்தி அக்ஷதையை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கூடு, நான் உனக்கு சமைச்சு போடுறேன், அம்மாவும் புள்ளியும் சௌக்கியமா காட்டில் இருப்போண்டா, எந்த ஜீவராசிகளுக்கும் நீ கெடுதல் நினைக்காதவன் பிரியமாகவே பேசக்கூடியவன், உனக்கு போய் இப்படி ஒரு துக்கம் வந்து அதிருஷ்ட துக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம் பதஹா மயி ஜாதோ தசரதாது கதம் உஞ்சேன வர்த்த ஏது. ராமாயணத்துல உஞ்சவர்த்திக்கு பிரமாணம் இருக்கா,
பாகவதத்திலே ஏகாதச ஸ்கந்தத்தில தர்மத்தை சொல்லும் பொழுது சிலோ உஞ்ச விருத்தியா பரிதுஷ்ட சித்தகா தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானக மயி அர்ப்பிதாத்மா கிரக ஏவ திஷ்டன் சந்யாசம் வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லப்பா உத்தவா, கிரகமேவ திஷ்டன்னே, குடும்பத்திலேயே இரு, ஆனா அதிகமா ஆசைப்படாத. கிரக ஏவ திஷ்டன்னு நான் அதி பிரசக்தகா சமுபைதி சாந்தி ஷிலோ உஞ்ச வித்யா பரிதுஷ்ட சித்தகா. என்ன சொல்ற தர்மம் மகாந்தம், உயர்ந்த தர்மம் இது. பெரிய பெரியவாளே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் பெரிய பெரியவாழ்கிட்ட வந்து நான் நிறைய ஜபம் பண்றேன், தியானம் பண்றேன், எல்லாம் பண்றேன், சித்த சுத்தி வரலே அப்படின்னு விட்டா பெரியவா என்ன பண்ணுவான், தினமும் 10 வீட்டுல போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடு, சித்த சுத்தி வரும் அப்படின்னு சொல்லுவார். சிலோ உஞ்ச விருத்தியா பரிதுஷ்ட சித்தகாம் தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானக மயி அர்ப்பிதாத்மன் கிரக ஏவ திஷ்டன் ஆதி பிரசக்தகா சமுபைதி சாந்தி. சாட்சாத் பினாட்சியான ருக்மிணியும் தான் எழுதின லிகிதத்தை ஒரு வஞ்சிவர்த்தி பிராமணர்கிட்ட தான் கிருஷ்ணர்கிட்ட சேர்ப்பிக்கும்படி கொடுக்கிறா பாகவதத்துல. விப்ரான் சுலாப சந்துஷ்டான், அந்த வஞ்சிவர்த்தி பிராமணனுடைய லட்சணங்கள்லாம் பாகவதத்துல சொல்றார். மகாபாரதத்திலே பத்மநாபன் ஒருத்தனுடைய சரித்திரம் வருது. அந்த பத்மநாபன் என்ன பண்றான், அவனுக்கு ஜீவன் முக்திங்கிற உயர்ந்த ஸ்திதியை அடையணுங்கிற ஆசை இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற பெரியவாழ்கிட்டெல்லாம் போறான், நான் ஜீவன் முக்தி ஆகி அத்தகைய ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு என்ன வழி? எல்லாரும் சாஸ்திரத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒன்னே ஒண்ணு சொல்றான், நீ சந்யாசம் வாங்கு, சர்வசங்க பரித்தியாகம் பண்ணு, பரித்தியாகம் பண்ணி சந்யாச ஆசிரமத்தை திடச்சித்தத்தோடு அனுஷ்டானம் பண்ணி எப்பொழுதுமே பிரணவ ஜபம் பண்ணிட்டு ஆத்மவிச்சாரம் பண்ணின்று இந்த மலமுத்திரங்களாலான சரீரம் நான் இல்லே, பஞ்ச பிராணனும் நான் இல்லே, மனசு நான் இல்லே, அறிவு நான் இல்லே, ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவன் நான் இல்லே, ஆனந்த சுரூபமா இருக்க அந்த சித் சுரூபமே நான் அப்படிங்கறதே எப்பொழுதுமே நீ சிந்தனை பண்ணின்று அப்படின்னு சொல்றா. அவன் சொல்றான், இங்க பாகவதத்துல சொல்றாரு, கிரகமேவ திஷ்டன்னே சொல்றார் இல்லையா, என்ன அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிட்ட மனைவியையோ குழந்தையோ என்னால விட்டுட்டு போக முடியாது, கிரகத்திலேயே இருக்கணும், நான் ஞானத்தை அடையணும். அதுக்கு வழி தெரியல அவளுக்கு. யாருக்கு தெரியும், நாகலோகத்திலே கார்கோட்டகன் வாசுகி போன்ற நாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அத்தகைய நாகங்களுக்கு தெரியும்னு உடனே நாகலோகம் போயிட்டாம எந்த ஒரு நாகலோகத்துக்கு போறானோ அந்த நாக பத்தினி சொல்றா, இப்பொழுது என்னுடைய கணவன் சூரியனுடைய ரதத்திலே கிரணங்கள் அந்த கடிவாளம் குதிரைகளுக்கு கடிவாளமா பயிர்கார், அவர் வந்த பிறந்தான் அவர்கிட்ட தர்மம் தெரிஞ்சுக்க முடியும், அது வரைக்கும் காத்துன்னு இருக்கார், அதிதி வந்தா அன்னம் போடணும். ஆனா நான் எந்த ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேனோ அதை தெரிஞ்சுக்காம நான் சாப்பிட மாட்டேன்னு விரதத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சூரியனுடைய குதிரைகளுக்கு கடிவாளமா போன அவர் திருப்பி வரார். பத்மநாபன் பார்த்து, நான் குடும்பத்திலேயே இருக்கணும், மனைவியோடு இருக்கணும், குழந்தைகளோடு இருக்கணும், ஆனா உயர்ந்த ஞானத்தை அடையணும், அதற்கு என்ன வழி? இந்த பாம்பு சொல்றது சாஸ்திரம் பிரத்யமான அனுபவத்துல பார்த்த ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப உத்தராயண புண்ணிய காலம், அந்த உத்தராயண புண்ணிய காலத்துலதான் 2 மாசங்கள் நான் சூரியனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு கடிமாளமா இருந்தேன். சூரியனுடைய ஜோதிஷ் எத்தகைய ஜோதிஷங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த சூரியனுடைய ஜோதிஷியும் கண்ண கூசற மாதிரி பண்ணி ஒரு ஜோதி எங்களை தாண்டி மேல இருக்கக்கூடிய லோகங்களுக்கு போச்சு. நான் சூரியநாராயண பிரபுவை பார்த்து இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியநாராயண பகவான் என்ன பதில் சொன்னார்னா, பூலோகத்துல உஞ்சிவர்த்தி எடுக்கக்கூடிய ஒரு பாகவதர் மேல போறார் அப்படின்னு. தத்ருகமேவ திஷ்டன்னே நான் ஆதி பிரசக்தா சமுபைதி சாந்தி. அதனால இந்த இடத்துல பகவானே சொல்றான், தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானஹா, அப்பேற்பட்ட உயர்ந்த தர்மம். புரந்தராசருடைய அஷ்டதாசர்கள் விஜயதாசர்னு ஒரு மகாத்மா, விஜயதாசர் இருக்கக்கூடிய ஊருலே ஒரு தர்க்கார் அவருக்கு நல்ல வயிற்று வலி வந்துடுத்தோ, அந்த வயிற்று வலிக்கு என்ன சிகிச்சை பண்ணியும் அந்த வயிற்று வலி அவருக்கு போகவே இல்லை. திருப்பதி வெங்கடரமணன் கிட்ட ரொம்ப பக்தி அவருக்கு.
திருப்பதியில போய் கீழ் திருப்பதியிலிருந்து 48 நாள் ஒவ்வொரு நாளும் மலை ஏறி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். இந்த வயிற்று வலி எனக்கு தாங்களையே ஏதாவது ஒரு உபாயம் சொல்லு அப்படின்னு கதறி அழறார். கிருபானுவான பகவான் அவருடைய சொப்பனத்துல வந்து, ஜென்மாந்திரத்திலே நீ உன்னுடைய தாயாருக்கு அன்னம் போடல, அதனாலதான் உனக்கு வயிற்று வலி வந்திருக்கு. காரணம் சொன்னேன், பரிகாரம் லட்ச பிராமண போஜனம் பண்ணிவை, உனக்கு வயிற்று வலி போயிடும். இவருக்கு வயிற்று வலியினுடைய உபாதையினாலே இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு யோசிக்காம லட்ச பிராமண போஜனத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டார். வயிற்று வலி போயிடுத்து. அப்புறம்தான் தெரிஞ்சது அவர் தரித்திரன், அவரால் ஒருத்தருக்கு கூட அதிதி சத்காரம் பண்ண முடியாது. லட்ச பிராமண போஜனம் எப்படி பண்றது? பண்ணலன்னா ஒரு கால் திருப்பி வயிற்று வலி வந்துடுத்துதான் என்ன பண்றது? பயம். திருப்பி வெங்கடரமன் ஓடி கதறி அழும்பொழுது பகவான் சொல்றான், அதற்கு ஒரு உபாயம் சொல்றேன். விஜய விட்டலதாசர்னு ஒரு மகாத்மா இருக்கார். இன்றைக்கு நீ இருக்கக்கூடிய வீதியில அவர் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வருவார். அவருடைய உஞ்சவர்த்தி சொம்புல ஒரு புடி அக்ஷத போடு, அது லட்ச பிராமண போஜனத்துக்கு சமம். சதா சதா ஹரிக்கதையை கேட்டுண்டே இருக்கணும், இல்லைனா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பாகவதாளுடைய லட்சணத்தை நாரதர் சொல்றார். இவர் சாது, இவர் மகாத்மா, இவர் பாகவதர் அப்படின்னு சொல்றீங்க, எதை வச்சுட்டு சொல்றது? ஊர்த்வ குன்றம் தரிச்சுட்டு இருக்கிறதுனாலயா, துளசி மாலை தரிச்சுட்டு இருக்கிறதுனாலயா, யாரு எதனால மகாத்மான்னு சொல்றார் அப்படின்னு பாகவதாளுடைய லட்சணத்தை சொல்றார். பாகவதத்துல சிருண்வந்தி கிருணந்தி காயந்தி பாகவதர் அப்படின்னு விட்டா அவருக்கு மூன்றே மூன்று அடையாளமா மூணே மூணு காரியத்தை பண்ணிட்டு இருப்பாங்கிறார். யாராவது கதை சொன்னா அந்த கதையை கேட்கறதுல அவர்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்குமா? ஸ்ரவணம் சிருண்வந்தி, யாரும் கதை சொல்றதுக்கு இல்லை, யாரோ ஒருத்தர் எனக்கு பகவத்குணம் சொல்லுங்கோ அப்படின்னா இவர் பகவத்குணம் சொல்லுவாராம். கிருணந்தி, ஒரு கால் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் யாரும் இல்லைன்னா அவர் தனியா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாரா? கிருஷ்ணா ராமா கோவிந்தா பணத்துக்காகவா புகழுக்காகவா? ஜெகன் மங்கள ஹேதவே, லோகம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக இத்தகைய காரியங்களை பண்ணுவா. அத்தகைய சாதுக்களுடைய சங்கம் நமக்கு வேணும். ஏன் அப்படின்னுட்டா, பக்தி எதனால சித்திக்கும் அப்படின்னுட்டா, கதை கேட்கறதுனால இருக்கட்டும் இல்லைன்னா கீர்த்தனம் பண்றதுனால இருக்கட்டும், பக்திங்கிறது ஒரு உணர்வு. நம்முடைய சிநேகிதர் ஒருத்தரை பார்க்கிறோம், ஏதோ ரொம்ப டல்லா இருக்கார். ஏன் சார் என்னமோ மாதிரி இருக்கே? ஒன்றும் இல்லை,
இன்றைக்கு கார்த்தால ஒரு துக்கம், அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், எங்க எல்லாரும் அழுதுட்டு இருந்தா, என்னவோ மனசை பண்றது. இவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்கு போனார். ஆனா அந்த வீட்டுல எல்லாரும் துக்கமயமா இருக்கும் பொழுது அந்த துக்கம்ங்கிற உணர்வு நம்ம அறியாம நம்முடைய மனசுல வந்து தொத்திக்கிறது. என்னுடைய பக்கத்துல ஒருத்தர் இருக்கார், அவரை என்னுடைய சரீரத்தினால நான் அப்படி தீண்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசனால நான் இன்னொத்தரையும் தொட முடியும். அவருடைய மனச அதுதான் மகான்களோடு சேரும் பொழுது அவருடைய ஹிருதயத்துல அந்த பிரவாகமா வரக்கூடிய பக்தி உணர்வு, பக்தி இல்லாதவனுக்கு கூட அவனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பக்தி ரசத்தை தூண்டுறது. அது மாதிரி எல்லாரும் குதூகலமா ஒரு இடத்துல இருந்தோமானால் நம்ம அறியாம அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு புத்துணர்ச்சி நம்மளை தொத்திக்கிறது. அதே மாதிரி ஒரு இடத்துல எல்லாருமா உட்கார்ந்து பகவான் அப்படி பக்தியா ஆடி பாடிட்டு இருந்தார்களானால் அத்தகைய சத்சங்கத்துக்கு போகும்பொழுது நம்ம அறியாம அத்தகைய உணர்வு நமக்கு சித்திக்கிறது இல்லையா? அதுதான் சாதுக்களுடைய சங்கத்தினுடைய மகிமை. அதனால பக்தி யாருக்கு வரும் அப்படின்னுட்டா, பக்தி குழந்தைக்கு வரும், இல்ல வயசானவாளுக்கு வரும், படிச்சிருக்கிறவாளுக்கு வரும், படிக்காதவாளுக்கு வரும், அழகா இருக்கிறவாளுக்கு வரும், அழகில்லாதவாளுக்கு வரும், ஆரோக்கியம் இருந்தா வரும், ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா வரும், இன்ன ஜாதிக்கு வரும், இன்ன மதத்துக்கு வரும், இந்த தேசத்தை சேர்ந்தவாளுக்கு வரும், ஆணுக்கு வரும், பெண்ணுக்கு வரும்ங்கிறதெல்லாம் பக்தி இல்லை. பக்தி யாருக்கு வரும் அப்படின்னுட்டா, பக்தி வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு பக்தி வரும். அந்த பக்தி வேணும்னு ஒருத்தன் வாஸ்தவத்துல ஆசைப்பட்டானால் பகவான் அவனுக்கு ஒண்ணு கொடுக்கறான். இல்ல நான் கோட்டி ஜென்ம புண்ணிய சாதனை சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்துடுவாய். சாதுக்கள் சங்கமல்லால் மனதில் சாந்தி வராதுவாய். சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்துடுவாய். சாதுக்கள் சங்கமல்லால் மனதில் சாந்தி வராதுவாய். சத்சங்கத்துக்கு போகலே இதுட்டா ஒரு மனுஷன் சாந்தி வரவே வராது மனசுல. அகஸ்தியரோட பாட்டு இது. சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்துடுவாய். சாதுக்கள் சங்கமல்லால் மனதில் சாந்தி வராதுவாய். சைத்தன்ய மகாபிரபு நவத்வீபத்தில் இருக்கும்போது நித்தியம் ராத்திரி ஸ்ரீவாச பண்டிதர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கிரகத்துல எப்பொழுதுமே அகட்டமா மகாமந்திர கீர்த்தனம் நடக்கும். மகாபிரபுடைய பஜனை பந்ததி எப்படி அப்படின்னுட்டா, ராத்திரி ஒரு 7-8 மணிக்கு ஸ்ரீவாச பண்டிதர் வீட்டில் எல்லாரும் சேருவா. சேர்ந்த உடனே அங்க மத்தளம் இருக்கும், வீணா இருக்கும், வேணு இருக்கும், எல்லா வாத்தியங்களும் இருக்கும். எல்லா வாத்தியங்களும் வந்தவுடனே மகாபிரபு வருவார். பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து சொல்லுவா, உடனே எல்லாரும் மகாமந்திர கீர்த்தனம் பண்ணுவா. திரும்பி பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, மகாமந்திர கீர்த்தனம் பண்ணுவா. சகல புவன மத்தியே நாஸ்தே பிதன்யாஹ நிவசதி ஹ்ருதியேஷா ஸ்ரீஹரே பக்திரேகா. பிரவிஷதி ஹ்ருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனதகா. பாகவதத்துல
உலகத்துல யார் பெரிய பாக்யவான் தன்யன்னு கேட்கிற அரசர்கள் புவன மத்தியே நிர்தனாஸ்தே பிதன்யாகா தம்படி பணம் இல்லாட்டாலும் கூட தன்யன் யாரு நிவசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீஹரேர் பக்தி வேகா யார் சதா சர்வ காலமும் ஹரிகீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் தான் தன்யன் ஏன்னா அவனுடைய ஹிருதயத்திலே பகவான் வந்து அவன் கூப்பிடாட்டாலும் உட்கார்ந்துக்கிறான் தியானம் பண்றவனோ யோகம் பண்றவனோ பகவானை பிடிக்கிறதுக்கு பார்க்கிறான் பகவானோ நாம கீர்த்தனம் பண்றவனை பிடிக்கிறதுக்கு பார்க்கிறான் பிரபிஷதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தகா ஹரே ராமா ஹரே ராமா பரவசம் மேனி சிலிர்த்து கண்கள்லேருந்து தாராதாரியா ஜலம் வந்து ஒரு ஆனந்த பிரவாகம் ஆனந்த பரவசம் மகாபிரபு அப்போ அத்தகைய கீர்த்தனத்தின் நடுவில் யாராவது ஒரு பக்தருடைய பெயரை சொல்லுவார் அந்த பக்தர் மகாபிரபுவுக்காக அவதாரம் பண்ணினவராக இருப்பார் இன்னும் மகாபிரபுடைய சரணத்துக்கு வந்திருக்க மாட்டார் ஒரு நாள் இப்படி கீர்த்தனம் நடந்துட்டு இருக்க வேண்டும் மகாபிரபு புண்டரீக வித்யாநிதி நீ எங்க இருக்கே அப்படின்னு கூப்பிடுறார் மகாபிரபுவே ஒரு பக்தனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறார் அப்படின்னு அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கணும் அதனால இவர்களுக்கெல்லாம் அந்த புண்டரீக வித்யாநிதி யாரு எங்க இருக்கார் எப்பொழுது மகாபிரபுடைய திவ்ய சரணங்களுக்கு வரப்போறார் அப்படின்னு காத்துன்னு இருக்கா அப்பொழுது சில பேருக்கு தெரியறது புண்டரீக வித்யாநிதினு ஒரு பக்தர் இப்பொழுது நவத்வீபத்துக்கு வந்திருக்கார் கதாதரர்னு ஒரு பக்தர் முகுந்தர்னு ஒரு பக்தர் இந்த ரெண்டு பேருமா சேர்ந்துண்டு இந்த புண்டரீக வித்யாநிதியை பார்க்க போகலாம்னு போறா கதாதரர் மகாவிரக்தர் எப்பொழுதுமே ஒரு நாலு முழ துண்டு கட்டின் இருப்பார் கையில ஒரு துளசி மாலை ஊர்த்வ புன்றம் ஒரு சப்ளா கட்ட வேற எதுவுமே அவருக்கு சொந்தம் கிடையாது பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடுவார் அந்த முகுந்தனும் கதாதரருமா சேர்ந்துண்டு இந்த புண்டரீக வித்யாநிதியை தேடிந்து போகும்பொழுது நவத்வீபத்துல மார்பிள் நாளை இழைச்ச அரண்மனை மாதிரி இருக்கு அவருடைய வீடு எங்க பார்த்தாலும் அந்த வீட்டுல செல்வ செழிப்பு தாண்டவம் ஆடுறது கதாதரருக்கு உள்ள வரத்துக்கே கூச்சமா இருக்கு பேர்பட்ட ஒரு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய வீட்டிலே ஒரு மகாபக்தன் எப்படி இருப்பான் மகாபிரபு சொன்ன புண்டரீக வித்யாநிதி நிச்சயமா அவர் இருக்க முடியாது அதனால கூட வந்தவர்கிட்ட சொல்றார் நான் வரலை எனக்கு உள்ள நுழையறதுக்கே சங்கடமா இருக்கு என்னுடைய சுபாவத்துக்கு இது ஒத்து வர இல்லவா பிடிவாதமா கூப்பிட்டு போறார் இந்த புண்டரீக வித்யாநிதி ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்கு ரெண்டு திண்டு இருக்கு அந்த திண்டில் அப்படியே சொகுசா சாஞ்சின் இருக்கார் அவருடைய பக்தி எத்தகையதுன்னு காண்பிக்கிறதுக்காக பாகவதத்திலிருந்து கம்பா தயாலும் சரணம் பிரஜே பாகவதத்திலே சுகபிரம்மம் சொல்றார் பூதனே பகவானுக்கு விஷம் கொடுக்கிறதுக்கு வந்தான் விஷம் கொடுக்க வந்த பூதனைக்கு பகவான் மோட்சத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு விட்டா அவன்கிட்ட வேற என்ன அதை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கு அவனையே நினைச்சிட்டு அழக்கூடிய பக்தர்களுக்கு அவன் என்ன கொடுக்க போறான் கம்பாதயாலும் சரணம் பிரஜேமே அந்த பாகவத ஸ்லோகத்தை சொன்னாரோ இல்லையோ அந்த புண்டரீக வித்யாநிதி கையில பிரேஸ்லெட்டு மோதிரம் நகைகள் திண்டில உட்கார்ந்துருக்கிறவர் ஒரு ஜலத்திலிருந்து எடுத்து போட்ட மீன் மாதிரி கீழே விழுந்தார் துடிச்சார் அழுதார் கண்கள் ஏந்து ஜலம் வருது மேனு சிலிர்க்கிறது பக்தியில 19 விதமான பாவ லட்சணங்கள் சொல்லியிருக்கு அத்தனையும் அவர்கிட்ட வெளிப்படுறது கம்பாதயாலும் சரணம் பிரஜேம கம்பாதயாலும் சரணம் பிரஜேம கம்பாதயாலும் சரணம் பிரஜேம கம்பாதயா தீ கதறி அழற கூட வந்தவாள்லாம் இப்படி பிரமிச்சு போயிட்டான் இவர்கிட்ட போய் எப்படி பக்தி இருக்கும்னு நினைச்சோமே நான் என்ன ஒரு கண்டி கழுத்துல போட்டு ஒரு கோபிச்சந்தன விரக்தியா இருந்தாலும் கூட இவருடைய பக்தி எனக்கு வரலையே இவரை தப்பா நினைச்சதுக்கு நான் ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும் இவர்கிட்டேந்து நான் மந்திர தீட்சை எடுத்துக்கணும் அப்படின்னு கடைசியா அவர்கிட்டேந்து மந்திர தீட்சை எடுத்துக்கிறார்
அதனால பக்தி ஏழைக்கு வரும் பணக்காரனுக்கு வராது, பணக்காரனுக்கு வரும் ஏழைக்கு வரும், இதெல்லாம் பிராந்தி. யாருக்கு பகவானுடைய கிருப்பை இருக்கோ அவன் யாரா இருந்தாலும் பக்தி வரும். பகவானுடைய கிருப்பை யாருக்கு கிடைக்கிறதோ அவனுக்கு தான் சத்சங்கம் வரும். பாகவதத்திலே அம்பரீஷனுடைய சரித்திரத்தை சொல்றார். ஏழு தீபங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தியா இருக்கான் அம்பரீஷன். ஆனா அத்தகைய அம்பரீஷன் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை ஒரு ஓட்டாஞ்சில்டுக்கு சமமா, லோஷ்டவத்து ஒரு மண் சக்திக்கு சமமா நினைச்சான் அப்படின்னு சொல்றார். யாராலையும் அடைய முடியாத ஒரு ராஜ்யத்தையும் பதவியும் ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சு அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு எந்த கர்வத்தையும் கொடுக்கல அப்படிங்கிறார். எந்த கர்வத்தையும் கொடுக்காததுக்கு என்ன காரணம்? வாசுதேவே பகவதி தத் பக்தே சுச சாதுஷு பிராப்தம் பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவசு ஸ்மிருதம். அவனுக்கு அத்தகைய பதவியும் அத்தகைய ஐஸ்வர்யமும் அத்தகைய ராஜ்யமும் அவனுக்கு கொஞ்சம் கூட அவனுடைய சித்தத்துல கலக்கத்தை கொடுக்காததுக்கு ஒரே ஒரு காரணம், அடிக்கடி அவன் என்ன பண்ணினான்? வாசுதேவே பகவதி தத் பக்தே சுச சாதுஷு. வாசுதேவனுடைய பக்தர்களுடைய அடியாரர்களோடு அடிக்கடி சேர்ந்து இருந்தான். சேர்ந்திருந்ததுனால அம்பரீஷனுடைய ஸ்திதி எப்படி இருந்ததுங்கிறார். சபை மனஹா கிருஷ்ண பதாரவிந்த யோகோ வசாம் சிவை குண்ட குணானுவர்ணனே கரோ ஹரே மந்திர மார்ஜனாதீஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சர்க்கதோதய முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷௌ தத்ருத்யே காத்ர ஸ்பர்ஷ அங்க சங்கமே கிராணாம் ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியாம் ரசனாம் ததர்ப்பிதே. சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கான். மனசின சபை மனகா கிருஷ்ண பதார விந்தயோ வசாம் சிவை குண்ட குணானு வர்ணனே கரோ ஹரே மந்திர மார்ஜனாதீஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சர்க்கதோதயே. எப்பொழுதுமே மனசுல கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டு வாக்குனால அவனுடைய புகழை சொல்லிட்டு காதுனாலே அவனுடைய புகழ கரோ ஹரே மந்திர மார்ஜனாதீஷு என்ன சொல்றார்னா, ராஜா தானே, ஒரு குட்டி தேசத்துக்கு ராஜா இல்ல, சப்ததீபத்துக்கும் ராஜா. அந்த ராஜாவா இருக்கக்கூடிய அம்பரீஷன் என்ன பண்ணுவானா? தானே கோவிலுக்கு போவானா? தானே கோவில போய் ஒரு தொடப்பத்தை எடுத்து கோவில கூட்டுவான், குப்பை எடுத்து வெளியில போடுவான், பெருமானுடைய திருவாராதன பாத்திரங்கள் அவனே தேய்ப்பான், நந்தவனத்துல போய் அவனே புஷ்பம் பறிப்பான், எல்லா வேலையும் அவன் செய்வான் அப்படிங்கறத ஆலய வழிபாடுல. ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது நமக்கு மரியாதை வேணும், நம்மளை எல்லாரும் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. பகவானுடைய சன்னிதானத்திலே அடியாருக்கு அடியாரா நாம் கிழக்கணும். நாயன்மார் சொல்றார், நீலை பெருமாறு என்னுது ஏல் நெஞ்சே நீவா. தன்னுடைய மனசை பார்த்து சொல்றார், நித்தமும் எம்பிரானுடைய கோவில் புக்கு. தினமும் பகவானுடைய ஆலயத்துக்கு செல்லு. எப்ப? புலர்பதன் முன். காத்தால பொழுது விடியறதுக்கு முன்னாடி கோவில்ல போய் ஆலகிட்டு மெடுக்கும் இட்டு பூமாலை புணந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் ஆலை புனல் சேர் அரசே செஞ்சடையும் ஆதி ஆரூரா என்றென்றே அளரானில்லேன். திருவாரூர் கோவில் வாசல்ல நின்று பாடுறார். என்ன சொல்றார்? அப்பொழுது புலர்பதன் முன் அலகிட்டு கோவில பெருக்கு மெழுக்கும் இட்டு தொட பூமாலை புனைந்து பூ கட்டு ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கையை தூக்கி வச்சுக்கோ கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை குணசேரரசே செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றும் அளரானில்லேன் சொல்றார்லையா. கரோவே ஹரே மந்திர மார்ஜனாதீஷு சுதிம் சகார அச்சுத சர்க்கதோதயே முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷோ தத்ய காத்திர ஸ்பர்ஷ அங்க சங்கமேன. யாராவது நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பாகவதர்கள் இந்த ராஜாவை தேடிட்டு வந்தான். ராஜா என்ன பண்ணுவானா? சிம்மாசனத்திலிருந்து இறங்கி ஓடி வருவான். ஓடி வந்து அவர் அப்படியே தத்ய காத்திர ஸ்பர்ஷ அங்க சங்கமேன இறுக்கி கட்டிப்பானான். ஏதாவது சென்டலா இல்லையாம். பகவானுக்கு அர்ச்சனை பண்ணின துளசிய பக்க கிரானாம் சத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியாம் ரசனாம் ததர்ப்பிதே. ஒருத்தனுக்கு பக்தி வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு விட்டா சாதுக்களுடைய சங்கம் தான் காரணம்.
சாதுக்களுடைய சங்கத்தினாலதான் எப்பேற்பட்டவனுக்கும் ராஜாமா இருந்தாலும் சரி பாமரனா இருந்தாலும் சரி அவனுக்கு பக்தி சித்திக்கும் அப்படிங்கிறது தான் தெரியாது. பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் ஸ்ரீதரையாவாள் போன்றவர்கள் எல்லாம் ஏக நாமம். போதேந்திராளுடைய சரித்திரம் உண்டானால் சொன்னேன், சதா சர்வ காலமும் ராம 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 ராம, எப்பொழுதுமே ராமநாமம் ஜபம் பண்ணிட்டு ஒவ்வொரு கிராமமா போய் அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பாகவதம் சொல்லுவார். போதேந்திராளுடைய குரு கீர்த்தனையே இது சொல்றது. ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் அவர் பாகவதமே சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஸ்ரீ குரு போதே. பிரயோஜனமே ஞானம்னு சொல்லியாச்சு. அப்ப முமுட்சுக்களா இருக்கக்கூடிய இத்தகைய மகான்கள் பாகவதத்தை எப்படி ஆசிரிக்காம இருப்பா? அதே மாதிரி ஸ்ரீதரையாவளுடைய சரித்திரத்தை நேற்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே சிவ 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 என்றிலம் தீவினையாளர் சிவநாமத்தினுடைய பெருமை. சிவ சிவ என்றிட்டேன் தருவாய் சிவகதீனி பாதிரி புளியூரரனே, சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட்டேன் தருவாய் சிவகதீனி பாதிரி புளியூர் அரணே. நாவுக்கரசருடைய பதிகம். அந்த திருநாவுக்கரசர் அந்த பாதிரி புலியூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து சொல்றார், இந்த பிறவியில எனக்கு மனுஷ ஜென்மா கொடுத்தேன், நான் ஏதோ சமண மதத்துல சேர்ந்து அத்தகைய அவைதிகமான மதத்துல இருந்துட்டேன், எனக்கு அடுத்ததான் ஒரு ஜென்மா கொடுத்தா நான் புழுவா பிறந்தா கூட உன்னை மறக்காம இருக்கணும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும், இவ்வயகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்பாதிரி புளியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. பாதிரி புளியூரானை பேசாதனால் எல்லாம் நான் பிறவானாலே. அழகான பதிகங்கள். ஸ்ரீதரையாமல் சிவநாமத்தை சொல்லிட்டு இருந்தார். நேற்றுக்கே பாகவத தர்மத்தினுடைய அழக சொன்னேன். சைவங்கிற மதத்துல விஷ்ணு துவேஷம் உண்டு, வைஷ்ணவங்கிற மதத்துல சிவத்வேஷம் உண்டு, பாகவதாளுக்கு யார்கிட்டையும் துவேஷமே கிடையாது. புரந்தரதாசர் கிருதியா நன்னா இருந்தா பாடுவோம், ராமதாசர் கிருதியா நன்னா இருந்தா பாடுவோம், தியாகராஜர் கிருதியா நன்னா இருந்தா பாடுவோம், கோபாலகிருஷ்ண பாரதி கிருதியா நன்னா இருந்தா பாடுவோம். எங்களுக்கு மனுஷியாலிட்டே துவேஷம் பார்க்க கூடாதுன்னா பகவான்கிட்ட போய் துவேஷம் பார்ப்பாளா? எங்களுக்கு யாருமே தள்ளுபடி கிடையாது. இஷ்ட தெய்வம்னு உண்டு, அதை ராத்திரி பகலா பாடிட்டு இருப்போம், மறந்தும் எந்த தெய்வத்துக்கிட்டையும் எங்களுக்கு துவேஷம் வரவே வராது. அதுதான் பாகவதாளுடைய லட்சணம். இங்க சத்குரு சுவாமிகளுக்கு ஒரு ஆச்சரியம், இந்த பாகவதால் எப்படி இருப்பான்ங்கிறத காண்பிக்கிற மாதிரி நெற்றியிலே திரிபுன்றம்னு தீபதிட்டு இருக்கார், வாக்குல ராமநாமத்தை ஜபம் பண்றார், ஹிருதயத்திலே ராதா கிருஷ்ணரை தியானம் பண்றார் அப்படின்னு விட்டா அவருடைய சுரூபமே பாகவத தர்மத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கு. திருவிசைநல்லூருங்கிற ஊரனுடைய பெருமையை நேற்றுக்கு சொன்னேன். அந்த ஊர்ல தான் பிரம்மேந்திரால் அவதானம் பண்ணினார், ஸ்ரீதரையாவால் வந்து தங்கியிருந்தார், ராமசுப்பா தீட்சிதர் இருந்தார், ராமபத்ரா தீட்சிதர் இருந்தார். திருவிசைநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் நான்கு வேதங்களும் ஆறு சேஸ்திரங்களும் படிச்சவா மண்டி கடந்த ஒரு பூமின்னு சொன்னேன். அந்த திருவசநல்லூர்லதான் இந்த நம்முடைய சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணினார். புஷ்யத்திலே ஆயில்ய நட்சத்திரத்திலே
இந்த திருவிசலூருங்கிற கிராமத்திலே அவருடைய குடும்பத்துல எல்லாருக்குமே வெங்கட 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 அப்படிங்கிற பெயர் வரும். வெங்கட சுப்பிரமணியர்னு பெயர் அவருக்கு. இவருக்கு வெங்கடராமன் பெயர் வச்சா. 1776 வருஷம் பிறந்தார். பிறந்த உடனே குழந்தை கொஞ்ச நாளைக்கு பேசவே இல்லை. அவளுக்கு எல்லாம் பயமா இருக்கு. குழந்தை ஊமையோ செவிடோ எதுலேயுமே அந்த குழந்தைக்கு சுவாரஸ்யம் இல்லாம அவர் இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்களுடைய அப்பா அம்மா தவிக்கிறா, இந்த குழந்தைக்கு ஊமையா இல்லை, இந்த குழந்தைக்கு பேச முடியாதா, ஏன் இப்படி இந்த குழந்தை இருக்கான்னு தெரியல அவர்களுக்கு. மகாபுருஷான் சில சமயம் என்ன பண்ணுவான், ஜடபரதர் ஜென்மாந்திரத்திலே எல்லாத்தையும் கலகலகா கலகலப்பா பேசி பழகினதுனாலே ஒரு மான்ட்டை மாட்டின்ட்டு அடுத்துதான் ஒரு மான் ஜென்மா வந்து அந்த மான் ஜென்மாவை முடிச்சுட்டு திரும்பி பொறுக்கும் பொழுது எங்கேயாவது திருப்பி நம்மள பந்தம் பிடிச்சிட போறது அப்படிங்கிறதுனாலே ஒரு உண்மத்தை மூக்க ஜடம் மாதிரி இருந்தார். பாகவதத்துல சொல்றோம், நம்ம குழந்தைய பார்க்கும் பொழுதே எந்த சேஷ்டையும் இல்லை, கை காலம் அசைக்க மாட்டேங்கிறது, அந்த குழந்தைக்கு பிராணன் இருக்கிறது தான் தெரியறதே தவிர எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னுட்டான், பயப்படுறார் லோகத்துல பழகிறதுக்கு, ஒரு அனுபவப்பட்டுட்டதுனால. பகவத்பாதாளுடைய சிஷ்யர் அஸ்தாமலக்கரும் பகவத்பாதால் அவரை பார்த்து கேள்வி கேட்கும்போது, நாகம் மனுஷ்யோ நச்ச தேவ யக்ஷோ நா பிராமண சத்ரிய வைஷ்ய இதராகா நா பிரம்மச்சாரி ந கிரகி வனஸ்தோ பிக்ஷுர்ண சாகம் நிஜபோத ரூபகாம். பகவத்பாதால் இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு தாய் தகப்பனார் ஒரு பெரியவா அந்த ஊர்ல வந்திருக்கா அப்படிங்கிறதுனாலே தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு வரா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஊமை மாதிரி இருக்கு, பேச மாட்டேங்கிறது, எந்த சேஷ்டையும் பண்ண மாட்டேங்கிறது, அந்த குழந்தைக்கு காது கேட்கறதா, மூளை வளர்ச்சி இருக்கா, பேசுறதா ஒண்ணுமே தெரியல. பகவத் பாதால் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். ஒரு மகாபுருஷர் வரார், அவர்கிட்ட போய் நம்முடைய குறைய சொல்லுவோம்னு அந்த பெற்றோர்கள் வரும் பொழுது பகவத் பாதால் அந்த குழந்தைய பார்த்து, நீ யாரு அப்படிங்கிறார். எத்தனால் பேசாத அந்த குழந்தை அவரை பார்த்து, நாகம் மனுஷ்யோ நச்ச தேவ யக்ஷோ நா பிராமண சத்ரிய வைஷ்ய இதராகா நா பிரம்மச்சாரி ந கிரஹி வனஸ்தோ பிக்ஷுர் ந சாகம் நிஜபோத ரூபகா, நடியாத ஆத்மஸ்வரூபங்கிறது அந்த குழந்தை பதில் சொல்றது. அது மாதிரி குமரகுருபரர் சின்ன குழந்தையா இருந்து பேசவே இல்லை. இந்த குழந்தை பேசுமா பேசாதா அப்படின்னு தெரியாம வைத்தீஸ்வரன் கோவில்னு சொல்லக்கூடிய புள்ளிருக்கு வேலூர்ல இருக்கக்கூடிய முத்துக்குமாரனுடைய சன்னதியில வந்து அவர் தாய் தகப்பனார் அழறா, அங்க இருக்கக்கூடிய முருக பெருமான் ஒரு கல்கண்டு எடுத்துட்டு வந்து குழந்தையோட வாயில போட, புள்ளிருக்கு வேலூர் முத்துக்குமாரா அம்புலி ஆடவாவே, குமரகுருபரருக்கு அங்கதான் பேச்சு வந்தது. நம்மாழ்வாருடைய அப்பா அம்மாவுக்கு காரி உடையனங்கைன்னு பேரு, நம்மாழ்வார் குழந்தையா பிறக்கிறார், அவரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குழந்தையே ஆதிபிரான் அப்படிங்கிற சந்நிதியில இந்த குழந்தையை விட்ட உடனே தவிழ்ந்து போய் அந்த மரத்துல ஒரு புளிய மரம் இருக்கு, சின்முத்திரை காண்பிச்சுட்டு அந்த குழந்தை அப்படியே உட்கார்ந்துட்டு. மதுரகவி ஆழ்வார் வந்தார், அப்புறம்தான் நம்மாழ்வார் பேச ஆரம்பிச்சார். உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன் அவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழ்மனே. நாமகீர்த்தனத்தினுடைய பெருமையை சொல்றார், நாடீர் நாள் தோறும் வாடாமலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே, அற்றது பெற்றினில் உற்றது வீடுயிர் செற்றது மண்ணூரில் அற்றிரை பற்றே. நாமகீர்த்தனத்தினுடைய பெருமையை அவ்வளவு பாடித்தார் நம்மாழ்வார். மகாபுருஷர்கள் நிறைய பேர் குழந்தையா இருக்கும் பொழுது அவர்களுக்கு மூளையில வளர்ச்சி இருக்காம் இல்லைன்னா அந்த குழந்தை ஊமையா செவிடா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கா, ஆனா ஒரு மகாபுருஷன் வந்தாதான் அவளுடைய பிரபாவம் வெளியில வருது. ஒரு உபன்யாசத்துக்கு நாமே வரும்பொழுது ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு நினைச்சுட்டு வருவோம், மறந்து வேடம், இது என்ன என்ன அப்படின்னு ஞாபகப்படுத்தும் பொழுது முதல் அடி ஞாபகம் வந்துடுத்துனா கிடுகிடுகிடுன்னு அடுத்தடி ஞாபகம் வரா மாதிரி, இந்த மகாபுருஷர்களுக்கு முதல் படி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு மகாபுருஷர் தேவையா இருக்கு. அவர்கள் வந்து எடுத்து கொடுத்துட்டா அப்படின்னுட்டா தன்னுடைய சுரூபம் என்னங்கிறது அவர்களுக்கு தெரியறது இல்லையா. அதனால எந்த ஒரு ஜீவனும் எதனால பவித்திரமாறான் அப்படின்னா, சரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் தனமேறு துல்லியம் யசச்சாரு சித்திரம் குரோர் அங்கிரி பத்மே மனஸ்தே நலக்னம் ததக்கிம் ததக்கிம் ததக்கிம். பகவத்பாதாளுடைய குரு அஷ்டர்
நீ ரொம்ப மன்மதன் மாதிரி அழகாரு, சரீரம் சுரூபம். உன்னுடைய மனைவிதான் ரதி மாதிரி இருக்கட்டும், ததாபா கலத்திரம். வீட்டுல பணம் கொத்தி கிடக்கட்டும், தனம் மேற துல்லியம். ஈரழு லோகத்திலையும் உனக்கு ஒரு புகழ் இருக்கு, எஸ் சாரு சித்திரம். ஆனா உனக்கு குருவுடைய சரணத்துல பக்தி இல்லைனா, குரோ ரக்ரி பத்மே மனசே நலக்னம் ததக்கிம் ததக்கிம் ததக்கிம். அதனால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். அதனால ஒரு மனுஷன் எப்பாடுபட்டாவது ஒரு மகாத்மாவுடைய கிருப்பைக்கு பாத்திரமான அந்த குரு கிருப்பை இருந்துருத்துனா, சில பேர் பாடம் எப்படி சொல்றதுன்னு நினைக்கிறேன், ஞானத்தை ஒரு குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு வேதத்தை சந்த திருப்பி சொல்ற மாதிரி சொல்றோம் இல்லையா. வேதத்துக்கே ஒரு பேர் உண்டு, ஆம்நாயம்னு பேரு. ஆம்நாயம்னா என்ன தெரியுமா, உத்தம குரு தன்னுடைய மனசுனாலே இந்த குழந்தைக்கு வித்தை வரட்டும் நினைச்சாரானால் வேதம் வந்துடும், உட்காத்தி வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி என்ன அப்படின்ட்டா, உத்தம குரு அவனுக்கு பாகவதமோ ராமாயணமோ என்ன சொல்லிக் கொடுக்கணும் நினைக்கிறாரோ உட்காத்தி வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், கட்டாட்சம் பண்ணினா போரும். அது குரு பரிகாரங்கள்லாம் பண்ணி பார்த்தாச்சு, வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்த்தாச்சு, இந்த குழந்தை எப்படி இருக்கானே.
அப்படியே ஒவ்வொருத்தரா இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் ஏதோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வானா, குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணு அப்படின்னா, சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுன்னா, ஜோதிஷர்கள்லாம் பரிகாரம் சொன்னா எதுவும் பலிக்கல. ஒரு நாள் அந்த திருவிசநல்லூருக்கு மணஞ்சேரி கோபால பாகவதர்னு ஒரு பாகவதர் வரார். அந்த பாகவதர் இப்படியே வீதியில உஞ்சிபுரத்தை எடுத்துட்டு வரார். உஞ்சிபுரத்தை எடுத்துட்டு வரும் பொழுது இந்த தகப்பனார் இந்த குழந்தையை கூப்பிட்டு வந்து அக்ஷத போடும் பொழுது இந்த குழந்தை மகாபுருஷங்கிறத புரிஞ்சின்றார். புரிஞ்சுட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு காதுல ராம ராம ராமன்னு தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். தக்ஷணம் அந்த குழந்தை மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுத்தோம். மூர்ச்சியாய் கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம்னா, எந்த க்ஷணம் ராமநாமத்தை உபதேசம் பண்ணினாரோ அந்த குழந்தையோட ஹிருதயத்திலே கோதண்ட ராமனா பகவான் பிரத்யட்சம் ஆயிட்டான். அந்த ஹிருதயத்துல குருவனுடைய கிருப்பைக்கு என்ன பிரதி பண்ண முடியும்? அவாத்துக்கு வர முடியாது, நான் இந்த இடத்துக்கு போனோம், எனக்கு பதிலா நீ போயிட்டு வா அப்படிங்கிறார். இந்த குழந்தை கையில தர்பத்தை எடுத்துட்டான், குறிச்சி எடுத்து குறிச்சத்தை எடுத்துட்டான், பூனல் எடுத்துட்டான். மாத்தியான காலத்துக்கு மேலதானே ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படிங்கறதுனாலே போகும்பொழுது கருப்பூர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. இந்த பிள்ளையார பார்த்தார். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? ராமநாமம். ஏன் பிள்ளையாருக்கு ராமநாமம் பிடிக்கும் அப்படின்னு விட்டா, நாரதர் உன் மாம்பழத்தை கொண்டு வந்தார். அந்த மாம்பழத்தை கொண்டு வரும்பொழுதே இந்த மாம்பழம் யாருக்குன்னு இருக்கும் பொழுது, இந்த பூபிரதட்சிணம் யார் பண்ணிட்டு வராளோ அப்படிங்கிற பொழுது என்னாச்சுன்னா, முருகப்பெருமான் உலகத்தையே மயில் மேல சுத்திட்டு வந்தார். மகா கணபதியோ பார்வதியும் பரமேஸ்வரனையும் சுத்திண்டு அந்த பழத்தை வாங்கிட்டு போயிட்டார். முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஆசை பரமேஸ்வரனுக்கு. அடுத்ததான் ஒரு பந்தயம் வச்சார், பரீட்சை. என்னுடைய பூத கணங்கள்லாம் இருக்கே, அந்த கணங்களுக்கெல்லாம் கணநாதன், கணநாயகன், கணபதி. என்னுடைய பூத கணங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய ஒரு பதவி இருக்கு. அந்த பதவியே உனக்கு கொடுக்கறதா இவனுக்கு கொடுக்கறதான்னு தெரியல. அதனால இந்த தினமும் ரொம்ப க்வெஸ்சன் பேப்பரை ஈஸியா வைக்கிறேன். பூபிரதட்சிணம் பண்றவாளுக்கு என்ன நினைச்சார்னா, இப்பவாது முருகன் தன்னை ரெண்டு பேரையும் சுத்தி வாங்கி கட்டம், பிள்ளையார் கொஞ்சம் குண்டா இருக்கார் இல்லையா, சுத்தி வரத்துக்கு நாழி ஆகும்னு. முருகப்பெருமான் சுதாரிச்சுண்டு பார்வதியும் பரமேஸ்வரன் சுத்தும் பொழுது பிள்ளையார் தும்பிக்கையினால கீழே ராமான் எழுதினார், சுத்தி வந்துட்டார். ராமநாமத்தை சுத்தினோமானால் பூபிரதட்சிணம் பண்ணின பலன். அதனாலதான் அவருக்கு கணபதி, கணநாயகன், கணேஸ்வரன் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு புராணம் சொல்றது இல்லையா? அதனால இந்த மகா கணபதி ராமநாமத்தினால சந்தோஷப்படுறார். சாட்சாத் பரமேஸ்வரன் ராமநாமம் ஜபம் பண்றார். பார்வதியை பார்த்து ராமநாமத்தை சொல்லுங்கிறார். பார்வதியும் பரமேஸ்வரனுமே ராமநாமம் பண்ணும் பொழுது பிள்ளையாரும் முருகனும் என்ன ஜபம் பண்ண போறா? அப்பா அம்மா பண்ற ஜபத்தை தானே பண்ணுவா. அந்த கணபதியினுடைய கோவில்ல உட்கார்ந்துட்டார். மத்தியான காலத்துக்கு தானே போகணும், நிறைய அவகாசம் இருக்கேன். சும்மா போய் அங்க உட்காந்துட்டு தொன்னத்தை செண்டு என்னத்துக்குன்னு அப்படி கையில ஜபமாலை எடுத்துட்டார். ராம 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 ராமனு ஜபம் பண்ணினார். சமாதி சித்திச்சு எடுத்தோ பார்த்தா சாயங்காலம் இருட்டி போயிடுத்து, அஸ்தமிச்சு போயிடுத்து. இனிமே போய் என்ன பிரயோஜனம்? தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். அப்பா கேட்கிறார், போலையாடா? போலே இதை மாதிரி நடந்தது. அந்த கிரகஸ்தர் தவிச்சிருப்பாருன்னு அப்பா போகும்பொழுது அவர் சொல்றார், வந்தானே உங்க குழந்தை என்ன கணீர்னு பண்ணி வச்சான் தெரியுமா? வந்தானா? இல்லையே, வரலங்கிற. வந்தா சுவாமி, அடுத்த வாட்டி நீங்க வேண்டாம், உங்க பையனையே அனுப்புங்க. அழற என்ன அப்படின்னா, அவரால் போக முடியாம நாமம் ஜபம் பண்ணும்போது சாட்சாத் பிரபுவான ராமச்சந்திர பிரபுவே புரோகிதம் பண்ணி வைக்கிறதுக்கு, சிராதம் பண்ணி வைக்கிறதுக்கு போறான் அப்படின்னுட்டா, பகவான் பக்தனுடைய யோக க்ஷேமத்தை எப்படி வகிக்கிறான்? அனன்யமா அவனை சரணாகதி பண்ணினா அவர் தான் காப்பாத்துறான். குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு, ஜானகிங்கிற மனைவி பெயர்.
திருவிசனூர்லேருந்து இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு ராமாயண உபன்யாசம், ராமாயணத்தை எந்த இடத்துல உபன்யாசம் கேட்டாலும் அந்தந்த கட்டத்தில் அழ ஆரம்பிச்சுடுவார். ராமர் வனத்துக்கு கிளம்பினார் அப்படின்னு விட்டா இவரை சமாதானமே படுத்த முடியாது. சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா இவரை சமாதானமே படுத்த முடியாது. சிஞ்சன் சிஞ்சன் அஷ்டுதாரம் தீர்க்க நிஸ்வாச பூசுபகம் கதா பவேயம் மக்னோகம் பவத பிரேமசாகரே அப்படி கதை கேட்கணுமா? சிஞ்சன் சிஞ்சன் அஷ்டுதாரம் தீர்க்க நிஸ்வாச பூர்வகம் கதை கேட்கும் பொழுது அப்படி சிரத்தையா கதை கேட்டு அழுது அழுது மூர்ச்சியாகி துடிச்சு கதை கேட்கணுமா? கதை கேட்கறதுங்கிறது சுலபமான ஒரு சாதனம், ஆனா உயர்ந்த பலன் உண்டு. யார்கிட்ட கதை கேட்கணும்னா அத்தகைய பக்தி வைராக்கியத்தோட கதை சொல்ற வாழ்த்து கதை கேடு கதை அடைஞ்சான். சர்வபூத பிரியம் பதகா மை ஜாதோ தசரதாது கதம் உஞ்சேனவர்த்தேது ராமாணி உஞ்சுவர்த்தி எடு. சத்குரு சுவாமிகளுக்கு இப்ப தான் ராமர்ங்கிற பாவம். போன அவதாரத்திலே பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணிட்டேன், எங்க அம்மா என்ன உஞ்சுவர்த்தி எடுன்னு சொன்னா அதை நான் பூர்த்தி பண்ணலையே, இந்த அவதாரத்திலே மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண போறேன். அதனால நிச்சயம் உஞ்சுவர்த்தி எடுத்துண்டு அந்த உஞ்சுவர்த்தியினாலதான் என்னுடைய ஜீவிதத்தை அமைத்துக்க போறேன்னு தட்சணம் அந்த கதையிலிருந்து எழுந்துண்டார். உஞ்சுவர்த்தியை சொம்ப எடுத்துண்டார், அந்த வீதியிலே உஞ்சுவர்த்தி எடுத்துட்டு போறார். மருதானூர் சத்குரு சுவாமிகளுடைய சம்பிரதாயத்திலே உஞ்சுவர்த்தியிலே நாராயண தீர்த்தருடைய தரங்கம் தான் பாடுவா. ஏன் நாராயண தீர்த்தருடைய தரங்கம் பாடணும் அப்படின்னு விட்டா, நாராயண தீர்த்தரை பத்தி ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது சில காலம் கோவிந்தபுரம் போதேந்திராளுடைய அதிஷ்டானத்துல தங்கியிருந்தார். அப்ப கோவிந்தரால் நாம சித்தாந்தம் பண்ணின ஓலைச்சுவடிகள்லாம் அங்க இருந்தது, அதெல்லாம் அவர் பார்த்திருக்கார். அந்த நாம சித்தாந்தத்துல போதேந்திரால் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரோ அதையே ஒரு கீர்த்தனையா பாடியிருக்கார். ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லு போறோம் அப்படிங்கிற
இது ஏதோ பொழுது போகாம நாங்கள்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்கோம் நினைக்காத. எந்த வேதாந்த விசாரமோ எந்த அஷ்டாங்க யோகமோ எங்க கொண்டு போய் விடுமோ நாமும் அங்க கொண்டு போய் விட்டுடும். சத்குரு சுவாமிகள் இப்படி ராம ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு உஞ்சவர்த்தி எடுத்துருக்க மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னுட்டா, ராமர் பிறந்து அயோத்திய போய் ஜென்மாவில ஒரு தரம் பார்க்க வேண்டாமா? தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றார், ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்றா, யாருக்குமே சத்குரு சுவாமிகளை பிரியறதுக்கு மனசு இல்லை. எப்பொழுதுமே பரம ராம பக்தர் அவர் ராமருடைய சன்னிதானத்துல நின்னா அப்படியே அழுதுண்டே கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பார், நாமஜபம் பண்ணிட்டு இருப்பார். ராமரை பார்த்து சொல்வார், எல்லா பக்தர்களுமே எனக்கு ஜென்மா வேண்டாம், ஜென்மா வேண்டாம் போரும் அப்படின்னு சொல்றா இல்லையா? ஜென்மணி ஜென்மணி தவ ராமாயண பாராயணம் பண்ணணும், ராமநாமத்தை ஜபம் பண்ணணும். ஜானகி ராமாயணம் அனுஷ்டானம் பண்ணிட்டு போகும்பொழுது ஆந்திர தேசத்துல தாளப்பாக்கம்னு ஒரு ஊருக்கு போறார். அந்த தாளப்பாக்கம் தான் அண்ணமாச்சாரியாங்கிற பக்தருடைய அவதார ஸ்தலம். நேற்றுக்கே திருஞான சம்பந்தருக்கு திருப்புரசுந்தரி எப்படி ஸ்தன்யபானம் பண்ணினாலோ அது மாதிரி அண்ணமாச்சாரியாவுக்கு பத்மாவதி தாயார் ஸ்தன்யபானம் பண்ணினா. அதனால அநேக கீர்த்தனங்கள் பாடினார். ஸ்ரீமன் நாராயண 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 ஸ்
சுவாமிகள் அந்த ஊருக்கு போகும்பொழுது அண்ணமாச்சாரியா இல்ல, அவருடைய பேரன் சின்னையா அப்படிங்கிறவர் இருக்கார். அந்த தாள பக்கத்திலேயே சத்குரு சுவாமிகள் தங்கிட்டார். ஏன்னா நிறைய பக்தர்கள் அங்க வரா, அந்த பக்தர்கள் எல்லாம் வந்து அந்தந்த பிரதேச பாஷையில எந்தெந்த மகான்கள் பாடினாலும் அந்தந்த கீர்த்தனங்கள் எல்லாம் பாடுறா பாடி அவர்கள் பஜனை பண்ணும் பொழுது கீர்த்தனம் பாடும் பொழுது அவர்களுடைய மேனி சிலிர்க்கிறதையும் கண்களில் இருந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறதையும் மூர்ச்சியாகி கீழே விழுறதையும் எந்த யோகாபியாசம் இல்லை, எந்த தியானமும் இல்லை, எந்த உபவாசமும் இல்லை, எந்த மந்திர ஜபமும் இல்லை, எந்த விரதமும் இல்லை. நாமத்தினாலேயே அத்தகைய அனுபவம் அவர்களுக்கு. அவ்வளவு கீர்த்தனங்கள் பாடியிருக்கா இல்லையா, அந்த பக்தர்கள் எல்லாம் அதை பாடுறா கவனிக்கிறார். ஆந்திராவுக்கு சமீபத்திலேயே மகாராஷ்டிரா இருக்கிறதுனாலே அந்த பக்தர்களுடைய அபங்கங்கள் எல்லாம் பாடுறார். ஆச்சரியமான அபங்கங்கள். யமுனா பாடணும். அவர்களெல்லாம் பாகவதர்கள் இல்லையா, சங்கீத வித்வான்கள் இல்லை, கவிகள் இல்லை, அதனால அத்தனையும் பஜனையில பாடணுமே, அந்த பஜனையில அவர்கள் பாடின அத்தனை கீர்த்தனையும் பாடணும் அப்படின்னு விட்டா அதுக்கு ஒரு சம்பிரதாயம் வரணும் இல்லையா, அந்த சம்பிரதாயத்தை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுல வரது. அப்படியே ஒரு சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோஜ சரண ஜெய வீர கருணா ஜெய ஜெய சங்க விகார பங்கி முக நகரநகரபுரமாத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 
இந்த முதல்ல விஜயகோபால சுவாமி திருப்பதியிலே பகவானுக்கு தேர் உற்சவம் புரட்டாசி சிரமணத்துல நடக்கும்பொழுது பாடினார். துரித காலத்துல பாடினார். பகவான் அவர்கிட்ட பிரேரணை பண்ணி இவ்வளவு துரித காலத்துல பாடினா என்னால உன்னுடைய நடைக்கு வேகமா வர முடியாது, மெதுவா பாடுன்னு சொன்னதுனாலே இது ரூபக தாளத்துல பாடினார். பின்னாடி வந்த பாகவதால் அத்தனை பேருமே சத்குரு சுவாமிகள் மேல பண்ணின கீர்த்தனைகள்லாம் சேர்த்திருக்கா. சத்குரு சுவாமிகள் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வரும்பொழுது அவரை பார்க்கறதுக்கு ராஜாவாட்டா இருப்பார். ராஜ உஞ்சவர்த்தி, அந்த ராஜ உஞ்சவர்த்தியில ரெண்டு பேர் வெள்ளி பெரம்பு பிடிச்சிட்டு வருவா, வெண் சத்திரம் பிடிப்பா, சாமரம் போடுவா, பாதுகையோட பிரபன்ன பாக தலையில கட்டிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ராஜா வரா மாதிரி இருக்கும். அவர் உஞ்சவர்த்தி எப்படி பண்ணிட்டு வராரோ அதை நேர்ல பார்த்து அவருடையே கூட வாழ்ந்த ராதா கிருஷ்ணன் ஒரு சிஷ்யர் அவர் அப்படியே பார்த்து பஜே சத்குரு சத்குரு சுவாமிகள் அவருடைய ரூப வர்ணனை, அவர் எப்படி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வருவார் அப்படிங்கறதெல்லாம் அந்த கீர்த்தனையில சொல்றார். இதுவும் சத்குரு சுவாமிகளுடைய குரு கீர்த்தனையில பாடுறோம். அத்தட்டே பரபிரம்மம் மணி மதிலோ
மருதானூருக்கு பக்கத்துல திப்பிராஜபுரம்னு ஒரு கிராமம். அந்த திப்பிராஜபுரம்ங்கிற கிராமத்திலே ஒரு நாள் சத்குரு சுவாமிகள் உஞ்சிவிருத்தி எடுத்துட்டு வரார். அவரோட ஆயிரக்கணக்கானவர்கள் பாகவதர்கள்லாம் ஆடிண்டு பாடிண்டு வருவார். ராஜா வரா மாதிரி இருக்கும் பரிவாரத்தோட. அந்த ஊர்லே அந்த ஊர் திண்ணையிலே பாலகணேசன் ஒருத்தர் ஒரு பிராமணன் காலை நீட்டிட்டு படுத்துட்டு இருக்கான். கர்த்தால இவர் உஞ்சிவிருத்தி எடுத்துட்டு வரும்பொழுது எல்லாரும் அவர்கிட்ட போய் சொல்றா, பெரியவா வரா, பாகவதாலாம் வரா, உஞ்சிவிருத்தி எடுத்துட்டு வரா, இப்படி வரும்பொழுது காலில் திண்ணையில இப்படி நீட்டிட்டு படுத்துருக்கே எழுந்து என்ன பாகவதால் என்ன அவருக்கு கொம்பு முளைச்சிருக்கா, போடா அப்படிதான் படுத்துவேன் அப்படிங்கிறான். சத்குரு சுவாமிகள்லாம் உஞ்சிவிருத்தி எடுத்துட்டு போயிட்டார். வீட்டுக்குள்ள வந்தா அவனுக்கு வயிற்று வலி தாங்கல, என்ன பண்ணியும் அந்த வயிற்று வலி போக மாட்டேங்கிறது அவ்வளவு தவிக்கிறான். எல்லாரும் சொல்றான், நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே, அன்றைக்கு பாகவதாலாம் வீதியில உஞ்சிவிருத்தி எடுத்துட்டு வரும்பொழுது நீ இப்படி அலட்சியமா படுத்துட்டதுதான் காரணம், நீ ஒன்னு செய்ய சத்குரு சுவாமிகளுடைய மடத்துக்கு போய் அவருக்கு ஒரு பாத பிரக்ஷாளனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கோ, வயிற்று வலி சரியா போயிடும்னு சொல்ல, வயிற்று வலியினுடைய வேதனை தாங்காம அவன் அப்படி பண்ணினதுனாலே அவனுக்கு வயிற்று வலியினுடைய உபாத பெயர்த்து அந்த சத்குரு சுவாமிகிட்ட பக்தி வந்தது. அவர் பண்ணின கீர்த்தனை அவர்களுக்கு என்ன முக்கியம்னா, அந்த சங்கீத வித்வான்கள் பாடும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஸ்பஷ்டம் கொடுக்க மாட்டா, அந்த வார்த்தையை சேதம் பண்றது எப்படி வேணா சேதம் பண்ணுவா, அந்த வார்த்தையிலே அவர்களுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது அவசியம் இல்லை, நான் ஸ்வரம் ராகம் தாளம் எல்லாம் கரெக்டா இருக்கணும், அவர்களுக்கு அதுதான் லட்சியம். அதனால ராக ஆலாபனையும் ஸ்வரப்பந்தலும் போடும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, நிறைய சங்கீத வித்வான்கள் பாடும்பொழுது தரண தான தரண அப்படி பாடுறா இல்லையா, தரணன்னா என்ன அர்த்தம்னா திருப்பி போட்டா நாரதான் அர்த்தம். சங்கீதத்துக்கு நாரதர் தானே குரு, குருவனுடைய பேரை நேர சொல்லக்கூடாது தரண நாரதா அப்படி வருது இல்லையா. பதம் தனக்கொரு பாலயம் தனக்கொருளா விந்யாசம் தனக்கொருவி பல்லவி பல்லவி. இப்படிதான் தலைமையாயிரில் ஒரு பாகவதர் இருந்தார், சோமு பாகவதர். அவர் எழுதிட்டு போயிருக்காரு பல்லவிக்கு. சங்கீத வித்வான்கள் பெரும்பாலும் சங்கீதம் பாடும் பொழுது அந்த சங்கீதத்துல தாயே ஏ சோதா பூந்தன் ஆயர் கூல தோதீத மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யோ ஜாகத்தை சில சமயத்துல வார்த்தை கூட மாடி வேணும். என்ன தாயே சோதா புந்தன் நாயர் கூட மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் காலத்தை கேளடி. அந்த கும்பகோணத்துல இருக்கிற வெங்கட விட்டலதாசருக்கு என்ன பெரிய பஜனை, சங்கீதம் மாதிரி ஆகுமா பஜனை அப்படின்னு ஒரு அலட்சியம். ஹரோ மருதாண்டூர்ல ஒரு சுவாமிகளாம் எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் பஜனை பஜனை பஜனை.
அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு இருக்காரு. யாரோ ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டு வந்துட்டா அந்த பஜனைக்கு. பஜனை இருக்கோ இல்லையோ, ராதா கல்யாணம் சீதா கல்யாணம்னா சாப்பாடு போடுவான், சாப்பிடலாம்னு வந்துட்டார். உள்ள வரும்பொழுது பார்த்தா சத்குரு சுவாமிகள் பாடிட்டு இருக்கார். பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டார், இப்படி ஒரு சங்கீதம், இப்படி ஒரு பஜனை, இப்படி ஒரு பக்தி, நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. அதனால அவர் மேல ஒரு கீர்த்தனை பாடினார். பஜரே குரு சரணம் துஸ்தர பாடின பிறகு நாராயண தீர்த்தருடைய தரங்கம், தரங்கம் பாடின பிறகு பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனை, ராமதாசருடைய கீர்த்தனை, புரந்தரதாசருடைய கீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய கீர்த்தனை, தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனை, கபீர்தாசர், துளசிதாசர், இதெல்லாம் பாடி பூஜை பண்ணணும். அப்புறம் ஒரு தீபத்திலே பகவான ஆஹ்வானம் பண்ணிட்டு பகவான அந்த தீபத்திலே வர ஆஹ்வானம் பண்ணி அந்த தீபத்தை அப்படியே கூப்பிட்டு வந்து ஒரு 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 இடத்துலே தாம்பாளத்தில் அக்ஷதை வச்சு அந்த தீபத்திலே பகவானை எழுந்தருள பண்ணணும். அந்த பகவான ஆஹ்வானம் பண்றதுக்கு நிறைய கீர்த்தனைகள், ராமபத்ர என்னையும் காப்பாத்து மாதவா கோவிந்தா என்னடா பெருமை இருக்கு. நிரபராதீனம் அவனை காப்பாத்துறதுல உனக்கு பெருமை இருக்கு? பெருமை இல்ல, என்ன காப்பாத்து? நான் யாரு? அபராதம். எவ்வளவு உலகத்துல என்னென்ன விதமான தோஷங்கள் அபராதங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நான் ஒரு ஆலயமா இருக்கேனே. அபராதம்
கீர்த்தனைகள் பாடின பிறகு சித்தர்களுடைய பாட்டு வண்ணப்பட்டாடையும் சாந்து போட்டு ஜவ்வாதும் தின்னமுடங்கியமபுரம் போகும் காலத்தில் கூட வராது என்று ஆடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. நீ சித்தர்களுடைய வேதாந்த பாடல்கள்லாம் பாடி மகாராஷ்டிர பக்தர்கள் பண்ணின அபங்கங்களை பாடி திரும்பி தீபத்தை கொண்டு வந்து பெருமாளுடைய சன்னிதானத்தில் வச்சு தோலோத்சவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாகவத பந்ததியை சத்குரு சுவாமிகள் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். இதெல்லாம் கால பக்கத்தில் இருக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய பல பஜன கோஷ்டிகளை பார்த்து மனசில் இப்படி கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்கும் பொழுது அயோத்திக்கு தானே அவர் போகணும், அவருக்கு திவ்ய சொப்பனம் ஒன்று ஏற்படுறது. அந்த திவ்ய சொப்பனத்திலே ஒரு அதி தேஜஸ்வியா இருக்கக்கூடிய ஒரு யதி பிரத்யக்ஷமாகி நீ அயோத்திக்கு போக வேண்டாம் திரும்பி வா அப்படிங்கிறார். உன்னால மகத்தான ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு அப்படின்ன உடனே அந்த பிரேரணையினாலே அயோத்திக்கு போகாம திரும்பி வரும்பொழுது திருவிதநல்லூருக்கு போகாம மருதாநல்லூருக்கு வந்துடுறார். மருதாநல்லூர்ல தங்கி இருக்கும் பொழுது அந்த யதீஸ்வரர் எதற்காக நம்ம கிட்டக்க வந்தார், யார் அவர் அப்படின்னு இருக்கும் பொழுது அது பகவன் நாம போதேந்திர சுவாமிகள்னு தெரியறது. போதேந்திர சுவாமிகளுடைய அதிஷ்டானம் அவர் காவேரி கரையிலே அந்த மணல்லையே ஜீவசமாதி ஆனதுனாலே கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளம் வரும்பொழுது அந்த சமாதிக்கு மேலேயே காவேரி ஓடுறது பிரவாகமா சுவாமிகளுடைய சமாதி அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப அந்த சமாதியை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், அதுதான் பகவானுடைய பிரேரணை இவருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியலே அங்க வரார், காவேரி கரையை பார்க்கிறார். இது மனுஷ்ய பிரயத்தனத்தினால நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லைன்னு தோன்றது. என்ன பண்றதுன்னு தெரியலே. அந்த தன்னுடைய குருநாதருடைய சமாதியை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கார், தூங்காம இருக்கார், எப்பொழுதுமே ராம 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 ராமன் அப்படியே நாமஜபம் பண்ணிட்டு நித்திரை இல்லை, அன்னம் இல்லை, தீர்த்தபானம் இல்லை, வேற யாரோடையும் ஒரு பேச்சு இல்லை, அந்த காவிரி கரையிலேயே அழுதுண்டே இருக்கார். குருநாதா என்றைக்கும் உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கும் குருநாதா அப்படின்னு இருக்கும்பொழுது 10வது நாள் சைத்திர மாசம் சுக்ல அஷ்டமியிலே அவருக்கு கிழேந்து ஒரு இடத்துல இருந்து ராம 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 ராமன் துவனி வருது. காதலிச்சு பார்க்கிறார் பகவன் நாம போதேந்திரால் உள்ள சின்முத்திர காண்பிச்சுண்டு ராமநாமம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது தெரியறது. அதுதான் போதேந்திராவுடைய பிருந்தாவனம் சமாதி அதிஷ்டானம். அது எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு பார்க்கும் பொழுது காவேரியை திருப்பி விடணும். ஏன் அப்படின்னு விட்டா திருப்பி கண்டுபிடிச்சிட்டான், திருப்பி காவேரியில பிரபாகம் வரும்பொழுது போயிடும். திருவிடமுருதூர்லேருந்து ஆடுதுற வரைக்கும் இப்படி காவேரி வர்றது இல்லையா, எப்படி பண்றது? ஒரு ராஜாவுடைய சகாயம் இருந்தாதான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலே தஞ்சாவூருக்கு போறார். தஞ்சாவூர்லேயே அப்ப மகாராஷ்டிரா ராஜாக்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலம். அங்க பாபா மடம்னு ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்திலே எப்பொழுதுமே நாம சங்கீர்த்தனம் நடக்கும். சத்குரு சுவாமிகள் அங்க போய் தங்கியிருக்கார் ராஜாவுடைய பேட்டிக்காக. அந்த ராஜா ஒரு ஹனுமாருடைய பக்தர். அந்த ராஜாவுடைய சொப்பனத்துல ஹனுமார் பிரத்யட்சமாகி ராமச்சந்திர பிரபுவே சத்குரு சுவாமிகள்னு அவதாரம் பண்ணியிருக்கார், நம்மூர் பாபா மடத்துல தங்கியிருக்கார், அவரை கூப்பிட்டு பூஜை பண்ணு அப்படின்னு பிரேரணை பண்ணு. ராஜா மறுநாளைக்கு சத்திர சாமர பள்ளக்கோட வந்து பாபா மடத்திலேருந்து இவரை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையில சகல உபச்சாரங்களும் பண்ண
தான் எதற்காக தஞ்சாவூருக்கு வந்திருக்கோங்கிற காரியத்தை சொல்லி ராஜா தன்னுடைய சைன்யத்தோட தானே கூட இருந்து எப்படி ராமச்சந்திர பிரபு, லக்ஷ்மணாழ்வார், ஹனுமான், விபீஷ்ணன், நலன், நீலன் எல்லாரும் சேர்ந்து சேத்து பந்தனம் பண்ணினாலோ அந்த ராஜாவும் தானும் ஒரு ஆளா மண் வெட்டி பிடிச்சு கடப்பார போட்டு அந்த காவேரியே திருவிடமருதூர்லேருந்து ஆடுதல் வரைக்கும் யூ மாதிரி திருப்பி விட்டு திரும்பி வெள்ளம் வந்தா கூட இந்த பிருந்தாவனம் அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலே அதிலே போதேந்திராளுடைய அதிஷ்டானத்தை கண்டுபிடிச்சு அதை திரும்பி புனர் நிர்தாரணம் பண்ணினார் சத்குரு சுவாமிகள். அதற்கு ராஜா அவ்வளவு சகாயம் பண்ணினதுனாலே அந்த ராஜா மேல அவருக்கு ஒரு கிருபை வந்துடுத்து. அதனாலே அடிக்கடி அந்த ராஜாவை பார்க்க போவார். ராஜாவும் தான் ராஜாங்கிற தோரணையில பழகாம ஒரு சிஷ்யன் மாதிரியே அவர்கிட்ட பழகின்னு இருக்கான். ஒரு நாள் அவன் சொல்றான், நீங்க எதுக்கு ஒவ்வொரு வீடா போய் உஞ்சிவர்த்தி எடுக்கணும்? நீங்க உஞ்சிவர்த்தி எடுக்க அவசியம் இல்லையே. உங்களுடைய மடத்துக்கும் உங்களுடைய பூஜைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துடுறேனே, நீங்க இருக்கலாமே அப்படி அப்படிங்கிறான். அவர் சொல்றார், நான் அதுக்காக உஞ்சிவர்த்தி எடுக்கலப்பா. பாகவதத்திலே உஞ்சிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு தர்மம், அது தர்மம் மகாந்தம் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா. அதனாலே இது பாகவத தர்மம், இது அத்தனால அத்தகைய தர்மத்தை நான் அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராஜா சொல்றான், அப்படியானா நீங்க ஒண்ணு கேட்க, நான் சொல்ற ஒண்ணு கேட்கணும். நீங்க உஞ்சிவர்த்தி எடுக்கும் பொழுது ராஜா மாதிரி ஸ்வேத சத்திரம் பிடிச்சுக்கணும். நீங்க உஞ்சிவர்த்தி எடுக்கும் பொழுது ரெண்டு பேர் பக்கத்துல சாமரம் போட்டுட்டு வரணும். நீங்கள் உஞ்சிவர்த்தி எடுக்கும் பொழுது ரெண்டு பேர் வெள்ளி பெரம்பு பிடிச்சிட்டு வரணும். நீங்க வெள்ளி பாதுகை போட்டுட்டு பாதுகையோட ராஜா மாதிரி அந்த ஊர்ல உஞ்சிவர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா பெரிய காரியம் சாதிச்சு தன்னுடைய குரு விஷயமா கைங்கரியம் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த ராஜா மிட்டு தாட்சிணியம். அதனால சத்குரு சுவாமிகள் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வரும்பொழுது எஸ்ய உஞ்சவர்த்தி சமயே விவிதோபசாரே ஆராதயந்தி பரிதஹா பகவத் பிரபன்னாஹ சங்கீர்த்தயந்தம் மனிஷம் ரகுநாத நாமதம் பாவயாமி ஹிருதிம் சத்குரும் ஆத்மபந்தும் சமயே விவிதோபசாரே. சத்திர சாமரங்களோட வெள்ளி பெரம்போட ராஜா மாதிரி வருவார். ஆராதயந்தி பரிதகா பகவத் பிரபன்னா, கம்பீரமா இருக்கும் தலையில பிரபன்ன பாகே உஞ்சிவர்த்தி சம்பு நாம சூத்திரம் முகமோ ஆயிரம் கோடி பிரகாசம். அப்படி ராஜ உபச்சாரத்தோட நிறைய பாகவதால் பக்கத்துல மத்தல வீணா வேணு கான எல்லாரும் மாச்சிண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணு. ஒரு ராஜா அப்படி ராஜ நடையோட பரிவாரத்தோட வரா மாதிரி இருக்கும். முதல் முதல் அவருக்கு அத்தகைய சத்திர சாமராதி எல்லாம் கொடுக்கும் பொழுது ராஜாவே அவருக்கு சாமரம் போட்டான், ராஜாவே சத்திர பிடிச்சான். எப்பொழுதெல்லாம் ராஜா வருவானோ அந்த ராஜா அத்தகைய உபச்சாரங்களை அவரே சுவாமிகளுக்கு பண்ணுவான். இப்படியும் மருதாண்டுள்ளூர்ல இருந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் இருக்கார், வெங்கடராமன்னு பேர் அவருக்கு. அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சத்குரு சுவாமிகள் ஒரு கதவை சாத்திண்டு ஒரு ரூம்ல தியானத்துல இருக்கார். தியானத்துல இருக்கும் பொழுது ரொம்ப நாளி குருநாதர் உள்ளுக்குள்ள தியானத்துல இருக்காரு, இன்னும் ஆகாரம் பண்ணலையே அப்படின்னு அந்த ஜன்னல் எப்படி திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே சத்குரு சுவாமிகளிலே கோதண்டபாணியான ராமர் உட்கார்ந்து இருக்கார். பக்கத்துல ஜானகி பிராட்டி கை கூப்பிட்டு நிற்கிறா. இந்த காட்சி பார்த்த உடனே அவருக்கு எல்லா இடமும் பச்சை 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 பச்சைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். சத்குரு சுவாமிகள்ட்ட சொன்ன உடனே சந்தோஷப்பட்டார். அவர் பார்க்கும் பொழுதே ஜானகி அவருடைய ஹிருதயத்துல போய் கலந்துண்டா. அந்த குழந்தைக்கும் அத்தகைய காட்சி கிடைச்சதுனாலே பச்சை கோதண்டராம சுவாமி அப்படின்னு பேர் வந்துடுத்தோம் அந்த குழந்தைக்கு. இதே மாதிரி இன்னொரு சமயம், இன்னொரு சமயத்துல என்ன அப்படின்னு விட்டா, சத்குரு சுவாமிகள் தன்னுடைய பீடத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். தியானம் பண்ணும்பொழுது எங்களோ போயிட்டு வந்தவர், உஞ்சிவர்த்தி போயிட்டு வந்தவர் அவருடைய பாதுகையை அப்படி அவிழ்த்து விட்டுட்டும் அதே தியானத்துல இருக்கார். தியானத்துல இருக்கும் பொழுது இந்த பச்சை கோதண்ட ராமசுவாமின்ற சிஷ்யர் இருக்கார் இல்லையா, அவர் வரார். உஞ்சிவர்த்தி எடுத்துட்டு குருநாதர் வந்திருக்காரே பூஜை ஆரம்பிக்கணும்னு பார்க்கும் பொழுது அந்த பீடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்க சத்குரு சுவாமிகள் அவருக்கு தெரியலே, சாட்சாத் ராமச்சந்திர பிரபு ஜடையோட உட்கார்ந்து இருக்கிறதே வனவாச கோலத்துல தெரியறது. அந்த வனவாச கோலத்துல அந்த ராமச்சந்திர பிரபுவை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பாவம் தொத்திக்கிறது, அவர் ராமர்னா நான் பரதன் அப்படின்னு நினைச்சின்றார். பாதுகை வேற பக்கத்துல இருந்தது, அந்த பாதுகையை தலையில வச்சின்றார்.
தலையில வச்சுட்டு சீதாபதே ராமா பட்டாபிஷேகம் பண்ணினார். புரிஞ்சது அவருக்கு. இன்றைக்கு அந்த கதையில அவர் கேட்டார் இல்லையா, அதிர்ஷ்ட துக்கோ தர்மாத்மா, ராமர் மாத்ரு வாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக உஞ்சிவர்த்தின்ட்டு இன்றைக்கு உஞ்சிவர்த்தி கிளம்பினாரோ அன்னிலிருந்து இன்னைக்கு 14வது வருஷம் வனவாசம் முடிஞ்செடுத்தும் இந்த பூமியிலிருந்து தான் கிளம்ப வேண்டிய நாள் வந்துடுத்துன்னு தெரிஞ்சது அவருக்கு. தஞ்சாவூர்ல ஏதோ ராஜா அழைத்திருந்தான்னு ஒரு சத்சங்கத்துக்கு போனார், திரும்பி வந்தார். கணபதி அக்ரஹாரம் பக்கத்துல ஆளுதரையில் பக்கத்துல சுந்தர பெருமாள் கோவில்னு ஒரு கோவில், அந்த கோவில் குளத்துல போய் சாயங்காலம் ஸ்நானம் பண்ணினார், சந்தியாவந்தனம் பண்ணினார், நாமஜபம் பண்ணினார். அந்த கோவிலுக்குள்ள போனார். உள்ள போன உடனே சைத்ர மாசம் சுக்லபக்ஷம் அஷ்டமி திதியிலே அந்த பெருமாளோட சத்குரு சுவாமிகள் ஐக்கியமாயிட்டார். அத்தகைய சத்குரு சுவாமிகளும் நாம சித்தாந்தபரமான கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அது மாதிரி சங்கீத சாஸ்திரத்துல எப்படி ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜர்னு சொல்றோமோ அது மாதிரி இந்த பாகவத தர்மத்திலே பகவன் நாம போதேந்திரா, ஸ்ரீதரையாவால், சத்குரு சுவாமிகள் அப்படிங்கிற மூன்று மகாத்மாக்கள் நமக்கு நாம சித்தாந்தம் பண்ணி இந்த பஜனை பந்ததியை கொடுத்த பவமான